Praise Lord, praise Lord. கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நாம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ நிச்சயமாக அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆகாரின் சத்தத்தை கேட்டார், அவர் தானியேலின் சத்தத்தை கேட்டார், நம்முடைய சத்தத்தையும் அவர் கேட்டு நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். இந்த ராத்திரி வேளையிலும் கூட ரெண்டாவது நாளாக அனைத்து திருச்சபைகளும் அனைத்து சபைகளின் ஒருங்கிணைந்த ஜெபத்திற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளையும் போதுகளையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இப்பொழுதும் நேரடியாக நம்ம ஜெப நேரத்துக்கு செல்ல போகிறோம். முதலாவதாக இன்றைக்கு இரவு வேளையிலே பாஸ்டர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் வில்சன் பி டாமினிக் கிருபாசனம் சபையிலிருந்து நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறாங்க. நாம் யாவரும் அவரோடு கூட இணைந்து ஜெபிப்போமா. நாளிலே நாமக்கல் மாவட்டத்தின் மூலமாக இந்த ஜப வேலைக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்பதற்கு இயேசுவே நமக்கு மாடலாய் இருந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் அதிகமாக ஜெபிக்கிறவராயிருந்தார், நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவராயிருந்தார். இயேசுவை போல இந்த உலகத்தில் யாரும் ஜெபித்திருக்க மாட்டார்கள், ஜெபிக்க முடியாது. இருந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றி நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அற்புதங்கள் செய்யும் போதும் அவர் ஜெபித்து தான் அற்புதங்களை செய்தார் என்று யோவான் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் துக்கத்தில் நிறைந்திருந்த பொழுதும் அவர் ஜெபித்தார் என்று லூக்கா 6 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மற்றவர்கள் அவரை இகழும் போதும் அவர் ஜெபித்ததாக மார்க் 15:32 நாம் வாசிக்கிறோம். அவர் அடிக்கப்படும் போதும் மரண தருவாயிலும் அவர் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், அதிகாலையிலும் ஜெபித்தார் என்று நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். பகல் வேளையிலும் அவர் ஜெபித்தார், மாலையிலும் அவர் ஜெபித்தார் என்று இந்த மார்க் 15 நாம் அப்படியாக வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று அந்த எபிரேயர் 5:7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசுவினுடைய மூச்சே ஜபமாக இருந்தது, ஜபமே அவருடைய மூச்சாக இருந்தது. உண்மையிலே அவர் ஒரு ஜப வீரராக நமக்கு அவர் மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். ஆகவே நாமும் இப்பொழுது சில காரியங்களுக்காக உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அவர் நிச்சயமாக அவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட நீங்களும் ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் முதலாவதாக நம்முடைய தேசத்தாருடைய மனம் திரும்புவதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் என்று சொன்னால், 1 Timothy 2:1 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே நாம் உற்சாகமாக நாம் ஜனங்களுக்காக தேசத்தினுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் மன்றாடி நாம் ஜெபிக்கப் போகிறோம், விண்ணப்பிக்கப் போகிறோம், அவரிடத்திலே நாம் மன்றாடப் போகிறோம். நாம் எல்லார் கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மீண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவனே, உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் இப்பொழுது உங்களை நோக்கி பார்க்கிறோம். இரண்டு அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கு கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் பல பேராய் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்களுடைய தேசத்துக்காக தேசத்தினுடைய மனம் திரும்புதலுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. உம்முடைய சித்தத்தை நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தாருடைய எல்லாருடைய இருதயமும் உம்முடைய கரத்திலே இருக்கிறதாப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையதாயிருக்கிறது. ஆண்டவரே, வல்லமை உம்முடையதாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையினாலே எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஊற்றும்படியாய் நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இன்னும் மனம் திரும்பாத எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமையின் கரத்தை கத்தர் நீட்டி அவளை நீர் மனம் திரும்ப பண்ணும்படியாய், உம்மை அறிகிற அறிவினாலே அவளை நிரப்பும்படியாய் மூலத்திலே நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உங்களாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீரே அதிசயங்களை செய்கிற தேவன், நீரே அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே எங்கள் தேசத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக, எங்கள் ஜபத்துக்கு பதிலாக ஒரு அதிசயத்தை செய்வீராக. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதலை நீ கட்டளையிடும்படியாய் உடத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நிச்சயமாக உம்மாலே முடியும். ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தேவன், எங்களை மனம் திரும்ப பண்ணின தேவன், எங்கள் தேசத்தை மனம் திரும்ப பண்ண முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய கரத்திலே இந்த ஜப குறிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய தயவினாலே உம்முடைய மன்னிப்பினாலே தேசத்துக்கு இறங்கி உங்கள் தேசத்தாரை மனம் திரும்ப பண்ணும்படியாய் ரட்சிக்கும்படியாய் மனதிலே நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம். உம்முடைய நாம மாத்துதலை மகிமைப்பட கர்த்தரே கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இரண்டாவது ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய தேசத்திலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர்கள் ஒரு நல்ல ஐக்கியத்தை தரும்படியாய் நாம் அன்றாடி ஜெபிக்கிறோம். இது நம்முடைய தேசத்துக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. என்னை நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய வல்லமை நம் எல்லாரையும் ஐக்கியப்படுத்தும்படியாய் நாம் இப்பொழுது நாம் செபிக்கப் போகிறோம். ஏனென்றால் இந்த யோவான் 17வது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு பிதாவை நோக்கி இப்படியாய் செபித்தார், பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் உன்னிடத்திலே வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் அந்த ஐக்கியத்துக்காக நாம் இப்பொழுது ஒன்றாடி செபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மீண்டுமாய் உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த யோவான் 17வது அதிகாரத்திலே நீ ஜெபித்தீரே, பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மிலே ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று நீர் மன்றாடின அந்த மன்றாட்டையே நாங்கள் உங்களுடைய ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாரும் உன்னிலே ஒன்றாயிருக்கும்படி கர்த்தர் எங்களை கிருபை செய்கிறாக. ஆங்காங்கே பிரிந்திருக்கிற ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா விசுவாசிகளையும் சபை பாகுபாடின்றி எல்லாரையும் நீர் ஐக்கியப்படுத்தி அந்த ஐக்கியத்தினால வருகிற வெற்றியை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் கிருபை செய்யும்படியாய் உம்மிடத்திலே மன்றாடி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, உங்களாலே மாத்திரம்தான் எங்களை ஐக்கியப்படுத்த முடியும். ஆண்டவரே,
உம்முடைய வல்லமைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் நீ ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லா அந்நிய வல்லமைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை நாங்கள் எல்லாரும் ஒருமித்து மகிமைப்படுத்த கர்த்தரே கிருபை செய்யும்படியாக இடத்திலே மன்றாடி கெஞ்சுகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தரே கிருபை செய்கிறாக. எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே உண்டாகபடி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் மூன்றாவதாக நம்முடைய தேசத்தில் உள்ள இந்த கொரோனா வைரஸினுடைய கொடுமையை கர்த்தர் மாற்றும்படியாக நாம் இப்பொழுது முன்னாடி நாம் செபிக்கப் போகிறோம். சங்கீதம் 25 நாம் அப்படி வாசிக்கிறோமே, எங்களுடைய துன்பத்தையும் எங்களுடைய வருத்தத்தையும் பார்த்து எங்களுடைய பாவங்களெல்லாம் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்த அந்த சங்கீதக்காரனை போல நாம் தேவனிடத்துல நாம் முன்னாடி செபிக்கப் போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மீண்டும் ஆய்வு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை கர்த்தரே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அதில் மரித்து விட்டார்கள், எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இன்னொரு எத்தனையோ பேரை நீ விடுதலையாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய இந்தியாவிலேயும் அநேக லட்சக்கணக்கள் ஜனங்கள் இதில் மரித்து விட்டார்கள் அப்பா. அந்த ஒரே சொத்திரப்பா, இன்னும் அநேக ஜனங்கள் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுடைய தமிழகத்திலேயும் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரையும் கத்து நீ விடுவிக்க முடியாத இடத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. அந்த ஒரே எங்களுடைய ஊழியக்காரர்கள் கூட இதில் ஏறக்குறைய ஒரு 200 பேர்த்துக்கு மேலே மறித்து விட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோமே கதாவே. உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரர் உங்களுக்கு மன்றாடினை போல நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய அன்றவரே துன்பத்தையும் எங்களுடைய வருத்தத்தையும் பார்த்து அன்றவரே இந்த கொரோனா வைரஸினுடைய அன்றவரே சொத்திரப்பா வேதனையை நீர் மாற்றும்படியா இடத்திலே மன்றாடுகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தரே தேசத்துக்கு இறங்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமும் இதிலே மகிமைப்படுத்தக்கதாக, கர்த்தரோட அற்புதத்தை செய்வீராக. அன்றைக்கு ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களுக்கு அநேக கொள்ளை நோய்களிலிருந்து நீர் விடுதலை கொடுத்ததை போல இந்த நாளிலேயும் எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்கள் தேசத்துக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்கள் தேசத்துக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே எங்கள் தேசத்துக்கு இறங்கி எங்கள் தேசத்தாரை நீர் மன்னித்து ஆண்டவரே இந்த கொலை நோயிலிருந்து விடுதலையாக்கி நீர் மகிமைப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அடுத்ததாக கடைசியாக நம்முடைய சபைகளிலே கர்த்தர் பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நாம் மன்றாடி செபிக்கப் போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நாம் இதற்காக செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அந்த ஒரே எங்கள் தன்னாட்டில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக திருச்சபைகளுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களுக்காக இங்கே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்காய் மடத்திலே மன்றாடுகிறோம். எல்லா சபைகளிலேயும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ஒரு ரிவைவலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் மடத்திலே மன்றாடி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை ஆண்டவரே சபைகளிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி நீர் அற்புதம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆலேலூயா. இந்த நாளிலே இருந்து எங்கள் சபைகளிலே ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகத்தக்கதாக, எங்கள் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படத்தக்கதாக எங்கள் சபையார் எல்லாரையும் சாட்சிகளாக நிறுத்தி அன்றவரே சொந்தப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவர்களாக நடத்தி அவர்கள் மூலமாய் தேசத்திலே அன்றவர்கள் சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டு நீர் மகிமைப்படும்படியாய் உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
நாம் இவ்வளவு நேரம் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக தனது பதிலை கொடுத்திருக்கிறார். நாம் அதற்காக நாம் கர்த்தரை என்னாலும் ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒரு சின்ன ஜபத்தோடு இந்த ஜப வழியை நாம் முடிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நோக்கி பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து செபிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்தீராக. மகிமை கணம் யாவும் உங்களுக்கே உண்டாகட்டும். எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென், ஆமென். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் கருணாநிதி அவர்கள் ஓப்பன் டோர் சர்ச்சிலிருந்து நம்ம ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறார்கள். தூங்கிடாதீங்க, தொடர்ந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் அனைத்து சபைகளின் ஒருங்கிணைந்த இந்த ஜெபம் நிச்சயமாக ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் இணைந்து உற்சாகமாய் ஜெபிப்போம். கர்த்த தேசத்தின் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். முதலாவதாக நான் மனம் திரும்ப வேண்டும். கர்த்த நாம் திரும்பும் போது தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஜெப குறிப்புக்காக திறந்த வாசல் சபையின் போதகர் பாஸ்டர் எஸ்விடி பால் கருணாநிதி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் யாவரும் இணைந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் மனம் திரும்ப வேண்டது என்பது என்கிற காரியம் தன் பிழை குற்றங்களையும் பிழைகளையும் உணர்ந்து அறிக்கையிட்டு கர்த்தரத்தில் தன்னை தாழ்த்துகிறது தான் சரியான மனம் திரும்புதல். ஆகாப் தன் பாவங்களை மீறுதலை உணர்ந்து தேவனிடத்தில் கெஞ்சி அறிக்கையிட்டு ஜெபிக்கிற போது தாழ்த்தினதை கர்த்தர் கண்டார். அதுதான் மனம் திரும்புதல். இந்த நாளதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தனக்கு வந்த நெருக்கத்தின் நிமித்தம் உம்மை நோக்கி கெஞ்சினது போல இந்த நாளில் எங்கள் தேசத்தில் எங்களுடைய சபைக்கும் ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் வந்திருக்கிறதான அந்தவரே, அந்த நெருக்கத்து நிமித்தமாக உபத்திரவத்து நிமித்தமாக நாங்கள் உணர்வடைந்தவர்களாக எங்கள் குற்றங்களையும் எங்கள் குறைகளையும் உணர்ந்தவர்களாக உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை வன்னியும். உமக்கு விரோதமாய் நாங்கள் பேசின வார்த்தைகள், சிந்தித்த சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள், உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் நடந்த எல்லா அக்கிரமமான கிரியைகளையும் நீ தயவாய் மன்னியும். எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். இந்த தாழ்மை ஒரு சரியான மனம் திரும்புவதாய் ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தங்கள் பிழைகளை குற்றங்களை உணராதபடி மற்றவருடைய குற்றங்களையே உணர்த்துகிற காரியத்திலையும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னவரே நெகேமியா, அன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் முற்பிதாக்களை குற்றப்படுத்தாதபடி தானே தானும் அதோடு இணைந்து உமக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம். உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் அன்னவரே மறந்து விட்டோம் என்று சொல்லி அன்னவரே தான் கேள்விப்பட்ட செய்தியின் நிமித்தமாக தாழ்த்தி ஜெபித்து மனம் திருமணத்தில் போல இந்த நாளில் எங்கள் தேசத்தில் கேட்கிற செய்திகள் எங்களை உமிழ்த்த அன்றவரே தாழ்த்தும்படி செய்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் அக்கிரமங்கள், அநியாயங்கள், அன்றவரே வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், கொலைகள், காம விகாரங்கள், குடி வெறிகளினாலே ஐயா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான குற்றங்களை நீ தயவாய் மன்னியும். உணர்த்தி மனம் திரும்புதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம். இந்த நாளில் அப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுத்து மனம் திரும்புதலை கொடுத்து அன்றவரே எங்களை எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே எங்களுக்கு நீர் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்யும். அதுபோல அன்றவரே அதிகாரங்களிலே ஆளுகை இருக்கிறவர்கள் தங்கள் அதிகாரங்களை தவறாய் பயன்படுத்துகிறதுனால அங்கே தேசத்து ஜனங்களை அனுபவிக்கிற தீங்கையின் தீமைக்காக இந்த நாளிலே செபிக்கிறோம். எங்கள் அன்றவரே தலைவர்களை அவருடைய அன்றவரே அதிகார தவறாய் பயன்படுத்துகிற காரியங்களை மன்னியும் ஆண்டவரே. அவளோடு இணைந்து எங்களுடைய அக்கிரமமாய் நாங்கள் அதை நினைத்து அறிக்கை இடுகிறோம். அவர்கள் உணர்ந்து தங்களை தாழ்த்தி மனம் திரும்ப இந்த நாளில் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது ஆண்டவரே, நியாயஸ்தலத்திலிருந்து
எங்களுக்கு சரியான தீர்ப்புகள், தீமைக்கு தகுந்த தீர்ப்புகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற போது ஆண்டவரே சரியா எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே விரும்பாத தீர்ப்புகள், எதிர்பார்க்காத தீர்ப்புகள், தீமைக்கும் தண்டனைக்கும் சரியான தீர்வுகள் உண்டாகாததுனால நாங்கள் வேதனைப்படுகிறோம். இந்த நாளில் அவைகளை எல்லாம் தயவர் தயவாய் மன்னியும், சரியான தீர்ப்பு வழங்கும்படியாக, சரியான நீதி வழங்கும்படியாக, நீதி ஸ்தலங்களில் இருக்கிறதான அன்றுவரே முகஸ்தோ நீதி நீதி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல உணர்த்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ள நல்ல மனம் திரும்புதலை கொடுத்து அதனால் எங்கள் தேசத்தில் வருகிறதான சிறுமைகள், கஷ்டங்கள், பாடுகள், சாபங்கள், வறுமைகள் எல்லாம் மாற கர்த்தர் உணர்த்தி எங்களை தாழ்த்த ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது ஒரு ஜப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரோடும் ஐக்கியமா இருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி பகுதியிலே எம்பிஏ சபை பாஸ்டர் டிவிபி ஜான் தாமஸ் அவர்கள் இந்த ஜப குறிப்புக்காக இணைந்து ஜெபிப்பார். ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க வேண்டும். முதலாவது நாம் இதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம், இந்த ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. இந்த ஏக சிந்தை நமக்குள்ள வர வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது ஒருமனப்பாட்டில் தேறினவர்களா இருக்க வேண்டும். வேதமப்படியாய் சொல்லுகிறது ஒருமனப்பாட்டில் நாம் சபையார் யாவரும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சபைகளின் ஒருங்கிணைந்த ஜெபத்தை நீர் ஏற்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவனீர் பதில் தர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி காலத்துல ஒரு மிக பெரிய எழுப்புதல எல்லா சபைகளிலும் தேவநீர் உண்டாக்க போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை எங்கள் கண்கள் காண போகிறது. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் என்ற காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் யாவரோடும் ஐக்கியப்பட்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ இந்த ஒருமன ஆவியை ஆண்டவரே கெடுக்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். சபைக்குள்ள ஒருமனம், ஆண்டவர் குடும்பங்களுக்குள்ள ஒருமனம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஊழியர்களுக்குள்ள ஒரு ஒருமன ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாங்கள் யாவரோடும் ஐக்கியமாக இருக்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த ஒருமன ஆவியை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏக சிந்தையுள்ளவர்களாய் அனைத்து சபையாரும் ஆண்டவரே ஏக சிந்தை உள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தையே எங்களுக்குள்ளும் இருக்கும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருமன பாட்டில் தேறினவர்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமன பாட்டில் தேறினவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் பதில் செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மூன்றாவதா வாதை நீக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த ஜெப குறிப்புக்காக பாஸ்டர் ஐசையா அவர்கள் ஃபெய்த் பிரேயர் சர்ச் கள்ளக்குறிச்சி அவர்கள் வந்து இந்த ஜெபத்திற்காக ஜெபிப்பார்கள். நாம் உற்சாகமாக இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுத்திரந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பா, ரெண்டு நாளாக ஏழு பதினாலின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஓ ஆண்டவரின் முகத்தை தேடி ஜிபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே நாங்கள் அநேகரை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா என்றதான வாதியினாலே, இந்த நோயினாலே ஆண்டவரே அநேக அரசியல்வாதிகள் மறித்திருக்கிறார்கள், பெரும் தலைவர்கள் மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே, ஈவன் நிறைய வாலிபர்கள் கூட மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவரீர், எங்கள் தேசத்தின் மீது தேவரீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசியாய் எங்கள் குற்ற குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே சோதரம் அப்பா விளக்குகிற தேவனாய் இருக்கிறபடியா சோதரம் ஆண்டவரே. ஒரு விசியாய் மனம் இறங்கி எங்கள் தேசத்தை கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த கொரோனா நோயிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீ மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதிலிருந்து விடுவிக்க ஒருவராலும் முடியலப்பா. ஒருவர் நீர் ஒருவரே எங்களை படைத்தவர். நீர் ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை மீயாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்படுது போல நீர் எங்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் தேசத்தின் மீது நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே பயபக்தி இல்லாதபடி ஆண்டவரே சோதனை இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இதன் மூலமாவது மனம் திரும்பி உம்முடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மோசே ஆண்டவரே அப்பா ஓ திரைப்பில் நின்ற போது வாதை நின்றதல்லவா ஆண்டவரே. தாவீது பலி செலுத்திய போது வாதை நின்றதல்லவா. இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே உம்முடைய சமூகத்தில் வருகிற சாமி எங்கள் தேசத்தை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை துடைங்கப்பா ஆண்டவரே. சோதரம் எங்களுடைய மன கவலைகளை கத்த நீங்க மாற்றுங்கப்பா. உம்மை தவிர எங்களுக்கு யாருமல்ல சுவாமி. அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அநேகரே ஆண்டவரே பெற்றோரை இழந்த ஆண்டவரே, தாயை இழந்த ஆண்டவர், பிள்ளைகளை இழந்த ஆண்டவரே, அநாத குடும்பங்களாய் மாறி இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒரு விசை எங்கள் சபை மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரம் தேசம் ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவரே. தேசம் சீக்கிரத்தில் விடுதலையை காணட்டும் ஆண்டவரே. தேசம் சீக்கிரத்தில் சுகத்தை காணட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதைவுக்கா உமக்கு கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுவித்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுறதுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கே உனக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்தபடியா நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான்காவதாக சபையின் மூலம் எழுப்புதல் உண்டாக வேண்டும். அகாப்பே சபையின் போதகர் பாஸ்டர் யோவான் அவர்கள் வந்து ஜபம் செய்வார்கள். இணைந்து உற்சாகமாய் ஜபிப்போம். ஆமேன். சபைகளின் மூலம் எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாம் ஜபிக்கலாம். இந்த நாட்களிலே சபைகள் சமாதானம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாய் நாம் ஜபிக்கப் போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் உம்முடைய கிருபைகளுக்காய் ஜெபிக்கும்படியாய் நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சபைகள் மூலம் எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக ஆண்டுகளாக அநேக பரிசுத்தவான்கள் இதற்காக பாரத்தோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே ஜெபித்ததை ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர் அப்பா. அவர்களோடு இணைந்து நாங்களும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் வேண்டுதலை கேட்டு எங்கள் இருதய பாரங்களை ஆண்டவர் அறிந்து சபைகளிலே எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைகளிலே ஏக மனது உண்டாகும்படியாய் சபைகள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் சபைகளிலே பரிசுத்தம் காணப்படும்படியாய் சபைகளிலே தேவனுக்கேற்ற விசுவாசம் காணப்படும்படியாய் சபைகளிலே அன்பு காணப்படும்படியாய் சபைகளிலே தேவனுக்கேற்ற சாட்சி காணப்படும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்வீராக. சபைகளிலே கிரியை செய்கிற ஆண்டவரே கள்ள உபதேசங்கள் எல்லாம் நீங்கி சத்தியமாய் போதிக்கிற சபைகளிலே ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் சபைகளிலே அக்னியாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஊழியர்கள் மூலம் உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய ஊழியர்களை கொண்டு சபைகளிலே பெரிய எழுப்புதலை அக்னி பிழம்பை அக்னி நதி புறப்பட்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளிலே அநேகரை அது தொடட்டும், அநேகர் அந்த அக்னியிலே மூழ்கி எழுப்புதலை அடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலின் அக்னி எங்கள் சபைகளிலே போடப்படுவதாக. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவர் உம்முடைய திரளான அபிஷேகத்தை நதி போல எங்கள் சபைகளிலே தேசத்தின் சபைகளிலே ஆவிக்குரிய சபைகளிலே
உம்மை உண்மையாய் ஆராதிக்கிற சபைகளிலே நிரம்பி வழியும்படியாய் ஊற்றப்படுவதாக. அது அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி சபைகளிலே எழுப்புதலை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியே நன்மை செய்வீராக. அப்படி எழுப்புதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எழுப்புதலை தாரும். எங்கள் கண்கள் எழுப்புதலை வாஞ்சித்து விசுவாசத்தோடு நிற்கிறோம். சபைகள் எழுப்புதலை கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா ஜபத்திற்கும் பதில் தரும்படி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம் ஜபத்தில் இணைந்து உற்சாகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் மாறுதலை கட்டளையிடுவார். ஆமேன் ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஜான்சன் நம்மை ஜபத்துக்குள்ளாக நடத்திருக்கிறாங்க. எஸ்பிசியிலிருந்து அவர்களை நாம் வரவேற்று நாம் ஜபிப்போமாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல வேளைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தமிழ்நாட்டு அனைத்து திருச்சபைகளின் ஒருங்கிணைந்த ஜபத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இந்த அருமையான ஜபத்தில் இணைந்து எல்லாரும் சேர்ந்து ஜபிப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் ஒருமனப்பட்டு சபை பாகுபாடு இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக சேர்ந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. நம்முடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவன். நம்முடைய கர்த்தர் மாறாதவர். நான்கு முக்கியமான ஜபக்குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். ஒன்று, நான் மனம் திரும்ப வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே ஒரு பெரிய தரிசனம் இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டும், என் குற்றங்களை உணர்ந்து நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே நெகேமியா எப்படி பாவ அறிக்கை செய்து ஜபித்தானோ அதே போல நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டும். அந்த தரிசனத்தோடு நாம் எல்லாரும் ஜபிக்க போகிறோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்றால், யாரிடத்திலாவது ஒப்புரவாகாமல் இருப்போம் என்றால், தேவனோடு ஒப்புரவாகாமல் இருப்போம் என்றால், மனுஷர்களோடு ஒப்புரவாகாமல் இருப்போம் என்றால், நம் எல்லாரும் நமக்குள்ளே இருக்கிறதான எல்லா பகைகளை மறைந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரித்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் பெரிய தேசத்திலே க்ஷேமத்தை தருவார். இரண்டாவது, நாம் துதித்து பாடி ஜெபிக்க வேண்டும். துதி எரிகோ கோட்டையை உடைத்தது. துதி தேவ பிரசன்னத்தை இந்த பூமிக்கு நேராக கொண்டு வரும். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கப் போகிறோம். துதிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் வரப்போகிறது. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கப் போகிறோம். நாம் எல்லாரோடும் ஐக்கியமாக இருந்து ஜெபிக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். மூன்றாவது முக்கியமான காரியம், இந்த நாட்களில் இருக்கிற இந்த வாதை, இந்த வைரஸ் நோய் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி கால எழுப்புதலுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெந்தெகொஸ்தையின் அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதி திருச்சபையில் எப்படி அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தார்களோ அந்த ஜபத்தை கேட்டு தேவன் சுகமளிக்கிற வல்லமையை திருச்சபைகளின் மூலமாக ஜனங்களுக்குள்ளே ஊடி பரவ செய்தார். அதே போல இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை எல்லா இடங்களிலும் பரவ போகிறது. விசேஷமாய் இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா வாதைகளும் தடுத்து நிறுத்தப்பட போகிறது. ஓ ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு நான்காவது ஜப குறிப்பு, இதன் மூலமாக சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்திற்கு ஊடாய் கடந்து வரப்போகிறது. ஜனங்கள் மனம் திரும்பி திரள் திரளாய் வருகிற ஆண்டிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை சபைகளுக்குள்ளே கொடுக்க போகிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. எனவே நாம் ஒரு சிறு பல்லவியை பாடி நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் என் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அந்த பல்லவியை பாடிவிட்டு நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
Glory to God, Jesus. Amen. என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நம்முடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். Amen. Glory to God. Hallelujah. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இன்னொரு முறை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமில் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான திருச்சபைகளின் ஒருமன பாட்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இப்பொழுது நான் மனந்திரும்ப வேண்டுமே, நாங்கள் மனந்திரும்ப வேண்டுமே, உதவி செய்வீராக. ஆண்டவரே, நெகேமியா பாவ அறிக்கை செய்து ஜெபித்ததைப் போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைகளை அறிந்து அறியாமலும் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, சபைகளிலே இருக்கிற பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் ஒரு முறை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, மனந்திரும்புதலை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையும் இந்த நாளிலே திறப்பிலே நின்று விழுந்து கிடந்து ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. ஒருவேளை நாங்கள் நீர் கொடுத்த பொறுப்பிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த அழைப்பிலே, அல்லது நீர் கொடுத்த தரிசனத்திலே விலகி போயிருந்தால், உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தால், கர்த்தாவே, நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியின் அபிஷேகம் சபைகளுக்குள்ளே குறைந்து போயிருந்தால், அப்பா பிதாவே, இதனாலே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆராதனையிலே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே உம்முடைய அளவற்ற மகிமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது ஆண்டவரே சபைகளுக்குள்ள அக்னி இறங்கினதோ, அதே போல பெந்தெகோஸ்தே அனுபவத்தை உடைய திருச்சபைகள் ஆகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்கும் பொழுது ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆலயம் முழுவதும் வல்லமையால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயம் முழுவதும் பிரசன்னத்தினால் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்பா, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே 7 மாதங்களாக ஆண்டவரே சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் விடுதலையோ
ஒரு ஊழியம் செய்ய முடியவில்லை. எங்கள் ஊழியர்கள் அநேகர் கொரோனா நோயினாலே, வைரஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, இந்த வாதையை தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, ஆண்டவரே இறங்குவேன் என்று சொன்னீரேப்பா. ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு முறை மனம் இறங்கி ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த வைரஸ் நோயிலிருந்து ஆண்டவரே முழுமையாய் விடுதலை தருமடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஊழியர்களையோ, தேவ பிள்ளைகளையோ, தேசத்தின் தலைவர்களையோ இந்த வியாதிகள் பார்க்க ஆண்டவரே தாக்காதபடி, இந்த வியாதிகளுடைய கோரம் தாக்காதபடி ஆண்டவரே, ஆண்டவரே தேசத்திலே முழுமையாய் இந்த வியாதியை தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வலது கையுக்கும் இடது கையுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே, அரசியலினாலே, சூழ்நிலைகளினாலே, பண்பாட்டினாலே, கலாச்சாரத்தினாலே உம்மை பற்றி அறிய முடியாதபடி ஆண்டவரே என் ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே என் இந்தியாவிலே ஒரு எழுப்புதலை தருவீராக. திருச்சபைகளின் மூலமாக ஜனங்கள் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே சுவிசேஷ பிரபல்யம் திருச்சபைகளின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே எழும்பும்படி ஆயிரங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருச்சபையிலே சுவிசேஷ சத்தங்கள் முழங்கும்படி ஆச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனம் இறங்குவீராக. இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கெல்லாம் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அன்பும் இரக்கமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் இப்படியா எங்கள் தேசத்தில் தலைவர்கள் ஒரு பெரிய தரிசனத்தோடு ஒவ்வொரு நாளும் கூடி இப்படி ஆலோசித்து இப்படிப்பட்ட ஒரு மனப்பாட்டின் ஜெபத்தை ஏற்படுத்துவதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும், எல்லா ஸ்தாபனங்களையும், எல்லா விசுவாச மக்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் மோகன்ராஜ் ஜீசஸ் வித் அஸ் சபையிலிருந்து நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு பெந்தேகோஸ்தே சபைகள் அனைத்தும் இணைந்து ஜெபிக்கின்ற இந்த ஜெப வேளைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலிருந்து உங்களோடு கூட ஜெபிக்கும்படியா நான் இணைந்திருக்கிறேன். எங்களுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை மனதில் வைத்து, நம்முடைய தமிழ்நாடு முழுவதையும் மனதில் வைத்து, தமிழ்நாட்டின் சபைகள் எழுப்புதல் அடையவும், இந்த கொள்ளை நோய் இன்னும் சீக்கிரத்திலே குறைந்து போகவும் நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 141 நாம் கையிலே வைத்து அந்த வசனங்களை கொண்டு நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 141 முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுதுன்னு இந்த இடத்துல தாவீது தன்னுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறார். ஆமே. தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறது போல நாமளும் இப்ப ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும்னா தீவிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாங்காண்டவரே. நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறோம், சீக்கிரமா வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், ஆண்டவரே என் சத்தத்திற்கு நீங்க செவி கொடுங்கப்பான்னு சொல்கிறது போல ஒரு விஷயம் நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். ரெண்டாவது வசனம் சொல்கிறது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக தூபத்தை போல வருகிறது. தூபத்தை போல. ஆமே. ஆசாரியர்கள் அந்த நாட்களிலே தூப பீடம் இருக்கும். அந்த தூப பீடத்துல அந்த சாம்பிராணி, அந்த தூப வர்க்கத்தை அவர்கள் போடுகிற பொழுது அங்கிருந்து ஒரு புகை போல அந்த தூபம் அப்படியே எழும்பி போகும். ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழ்வார்னு இருக்கு. ஆனா தாவீதால் அதை செய்ய முடியாது, ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தாவீது ஒரு அரசர், அதனால அரசர் ஆலயத்துக்குள்ள போய் தூபம் போட முடியாது.
ஆனா அந்த தூபம் ஜபத்தை போல மேல எழும்புறதை அடிக்கடி அவர் பார்த்ததுனால இப்ப தாவீதுக்குள்ள ஒரு ஏக்கம் வருது. ஆண்டவரே, ஒரு ஆசாரியனை போல நான் வந்து உள்ள தூபத்தை போட்டு உங்களிடத்துல நான் என் குறிப்பை கொண்டு வர முடியாது, ஆனால் என் விண்ணப்பம் இப்பொழுது உமக்கு முன்பதாக தூபமாய் வருகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபத்தை ஏறெடுக்கிறார். அடுத்து, மாலை பலி போல ஆண்டவரே என் கைகளை உயர்த்துறேன். நான் வந்து மாலை பலிகள் செலுத்த முடியாது, அந்தி பலி நான் செலுத்த முடியாது, காலை பலியை நான் செலுத்த முடியாது, அது ஆசாரியர்கள் தான் செலுத்த முடியும். ஆனால் நான் இப்படி கையை உயர்த்துறேன், என் கையெடுப்பு அப்படின்றார், என் கைகளை உயர்த்துகிறேன்றார். அந்த கையை உயர்த்துறது பலி செலுத்துறது கடையாளம், ஆசாரியர்கள் பலி செலுத்துற கடையாளம்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா தாவீது கையை உயர்த்துகிறார். இந்த ஜபம் ஒருங்கிணைந்து இந்த ஜபத்தில் இப்பொழுது நாம் எதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மாவட்டம் மாவட்டமாக எல்லாருமாய் சேர்ந்து இப்போ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம், அது தூபம் போல உம் இடத்துல வருகிறது, கையை உயர்த்துறோம், இப்போ அதுதான் எங்களால் முடிஞ்ச அந்த பலி, அந்தி பலி மாலை பலின்னு சொல்லி கைகளை உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை எங்களை எல்லாம் கேட்டு, நம்முடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார். சீக்கிரத்திலே கொள்ளை நோய் முடிவு பெறுகிறது, சபைகள் எழுப்புதல் அடைகிறது. இந்த வசனத்தை அப்படியே வைத்து அந்த ஜெப பாடலாக, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்துகிறேன் அப்பான்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா. நன்றி ஆண்டவரே. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. தூபம் போல், தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜபங்கள் பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா. இந்த வேளையிலும் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது எங்கே இருந்தனாலும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கலாம். ஒன்றே ஒன்று செய்யுங்க, தாவீது ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபிக்க முடியலை, ஆனால் அவர் தூபத்தை போல் அவருடைய ஜெபத்தை ஏறெடுத்தார். கைகளை உயர்த்தினது அந்த அந்திபலியை போல் இருந்ததுன்னு சொன்னது போல், இது ஒரு பாட்டா இல்லாமல் இந்த வசனத்தை நாம் பாடுகிறோம். ஆமீன். வசனத்தின் அனுபவத்தை வைத்து நம்ம அப்படியே ஜெப குறிப்புகளை ஏறெடுக்கிறோன்றதுனால உங்கள் வீடுகளில் முழுமனதோடு நீங்கள் அப்படியே இந்த ஜெபத்திற்கு ஒப்பு கொடுங்க. உங்களால் கைகளை உயர்த்த முடியும்னா உயர்த்துங்க. அது ஒரு பலி கடையாளமாக இருக்கிறது, அது ஒரு அந்தி பலி மாலை பலி கடையாளமாக இருக்கிறது. உங்கள் விண்ணப்பங்களை அப்படியே ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நன்றி ராஜா, அமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி இணைந்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. நன்றி அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி அப்பா. தமிழ்நாட்டின் ஆண்டவரே, எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தாலுகாக்கள் எல்லா ஆண்டவரே சபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை உயர்த்துகிறோம் ஐயா ஆண்டவரே. சத்தத்தை கேட்டு தேவன் தேசத்திலே சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை முடிவுற பண்ணுவீராக, இந்த கொள்ளை நோயை முடிவுற பண்ணுவீராக ஆண்டவரே. எங்கள் சபைகள் எல்லாம் ஆண்டவரே பலனடைய எழுப்புதல் அடைய ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே,
கிருபை பாராட்டுங்கப்பா. விசேஷம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா தீவிரமாக இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிப்பீராக, எல்லா குற்றங்களையும் மன்னிப்பீராக. இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் ஆண்டவரே அநேக லஞ்சங்கள் ஊழல்கள் ஆண்டவரே பொய்கள் மரணங்கள் கொலைகள் அப்பா இவைகள் எல்லாம் நீர் கர்த்தாவே நீர் மன்னிப்பீராக, எங்கள் தேசத்திற்கு மன்னிப்பீராக, எங்கள் தேசத்திற்கு மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை எல்லாம் நீங்கள் மனதில் கொண்டால் நாங்கள் நிலை நிற்க முடியாது ஆண்டவரே. அப்பா அப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற இருதயம் உண்டாவதாக ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு உண்டாவதாக, எங்கள் தலைவர்களுக்கு உண்டாவதாக, எங்கள் சிவகங்கை மாவட்டம் தன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதாக. அப்பா எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா குற்றங்களையும் மன்னிங்க, எல்லா ஊழல்களையும் மன்னிங்க, எல்லா பொல்லாத விக்கிரக ஆராதனைகளை மன்னிங்க, எல்லா பாவ கிரியைகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நீர் மனதில் கொண்டால் நாங்கள் நிலை நிற்க முடியாதப்பா, முடியாத ஆண்டவரே. விசேஷம் ஆண்டவரே மன்னிப்பீராக, பாவத்தில் ஆண்டவரே ஒரு மன்னிப்பை கொடுப்பீராக, நோய்களை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் எல்லா பாதகத்தை மன்னித்து சீக்கிரமாய் உதவி செய்யுமையா, சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் இல்லாமல் போவதாக, சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோய் இல்லாமல் போவதாக. எங்கள் குற்றங்களை ஆண்டவரே அப்பா நீர் மனதில் கொள்ள வேண்டாமையா. எரேமியா ஜெபித்தது போல, தானியேல் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோமையா, நெகேமியா ஜெபித்தது போல ஜெபிக்கிறோமையா. நானும் என் ஜனமும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. அப்பா அப்பா எங்கள் தேசத்தின் எல்லா அருவறுப்புகளையும் மன்னிப்பீராக, எல்லா பொய்களையும் வஞ்சகங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் மன்னிப்பீராக, எல்லா பாதகங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா தங்களுடைய பாதகத்தினால் ஜனங்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள், ஆனாலும் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று நீர் சொல்லி இருக்கிறது போல ஆண்டவரே. அப்பா தங்கள் பாதகத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிற ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் மாவட்டத்தில் கர்த்தாவே உமது வசனத்தை அனுப்புவீராக, உமது வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குவீராக, உமது வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அளிக்கிற வல்லமை உண்டாவதாக ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் இல்லாமல் போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சங்கீதத்தில் நம்ம அந்த ரெண்டு வசனத்தில் பார்த்தோம், தாவீது சொல்கிறார் ஆண்டவரே என் ஜெபம் தூபம் போல, என் கையெடுப்பு அந்திபலியை போல இருக்கட்டும்னு சொன்னோடன அடுத்த வசனத்தில் மூணாவது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி. இப்போ சபைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கிற பிள்ளைகளே ஜெப வீரர்களே. விசேஷமா தாவீது ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், என் வாய காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்முடைய நாவுகளுக்காக ஜெபிப்போம். சபையார் இந்த நாட்களில் அவிசுவாசமாய் பேசக்கூடாது, ஜெபிக்கிற காரியத்திற்கு முரண்பட்டு அவிசுவாசமாய் பேசக்கூடாது, வீண் காரியங்களை நம்முடைய நாவுகளிலே அவிசுவாசமாய் பேசிடக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயம் ஜெபிப்போம். ஆண்டவரே எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம், தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே எங்கள் நாவுகளிலே நாங்கள் அவிசுவாசமான காரியங்களை பேசி அந்த எழுப்புதல் தீயை அணைத்து விடாதபடிக்கு, வீணான புறமான முறுமுறுப்பான காரியங்களை பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, எங்கள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. தாவீது ஜெபிக்கிறது போல நாங்கள் ஜெபிக்கிறோம், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், எங்கள் சொற்களை காத்துக்கொள்ளும், எங்கள் நாவுகளிலே பிறக்கிற சொற்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு பொய் ஆண்டவரே கசப்பின் வார்த்தைகளை பேசாதபடிக்கு, ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்கள் நாவுகளுக்கு காவலை கட்டளையிடுவீராகப்பா, எங்கள் நாவுகளுக்கு காவலை கட்டளையிடுவீராகப்பா. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோமையா. அநேக இடங்களிலே ஜெபங்கள் பெருகி இருக்கிறது, சபைகளிலே ஜெபங்கள் பெருகி இருக்கிறதுப்பா. அதே நேரத்தில் அவிசுவாசம் பெருகாதபடிக்கு நாவுகளை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராகப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நாவுகளை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராகப்பா. என் வாய்க்கு
காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. இணைந்து சொல்வோம், என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. தீயனையதையுமே நான் நாட விடாதேயும், தீயன எதையுமே நான் நாட விடாதேயும். உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யும். அப்பா, எங்கள் சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா சபைகளுக்காய், எல்லா ஊழியர்களுக்காய் ஆண்டவரே, எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் சிவகங்கை மாவட்டத்தின் ஒவ்வொரு சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெப வீரர்களாகிய எங்கள் நாவுகள் காத்து கொள்ளப்படுவதாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுப்பின் வார்த்தைகளை, அவிசுவாச வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரே, யோசுவாவை போல காலேபை போல ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பேசத்தக்கதாக எங்கள் நாவுகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் நாவுகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப பங்காளர்கள், ஜெப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த சொற்களை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக, நாவை காத்துக்கொள்ள கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்கள் அப்பா, ஆண்டவரே ஜெபிக்கிற நாவில் ஒருவரையும் நாங்கள் தூசியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சபைகளிலே ஜெபங்கள் பெருகி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் பெருகி இருக்கிறதற்காய் நன்றி, விண்ணப்பங்கள் பெருகி இருக்கிறதற்காய் நன்றி, இது போன்ற ஆன்லைன் பிரேயர்கள் பெருகி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. சீக்கிரத்திலே தேசத்திலே ஆண்டவரே அந்த மகிமை வெளிப்பட போகிறது, எழுப்புதலை காணப்போகிறோம் ஆண்டவரே, அந்த ஜீவனை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காய் நாங்கள் நன்றின்னு சொல்லி துதிக்கிறோம் அப்பா. உங்க கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்த மாவட்டத்துக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். ஒவ்வொரு மாவட்டமும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்குது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஏமஸ் எப்பொழுதும் நம்ம ஜெபத்துக்குள்ளாக நடத்த போகிறாங்க. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ, அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ, அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, ஜீவ காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, ஜீவ காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:18 இவ்விதமாய் சொல்லுகிறது, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஜபத்திலே உற்சாகப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த மூன்று குறிப்புகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு மனதோடு கூட கொண்டு வருகிறோம். முதலாவதாக எங்கள் தேசம் முழுதும் இருக்கிற
அனைத்து திருச்சபைகளும் திறக்கப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாட்களிலே தகப்பனை காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். ஆமாண்டவரே, திருச்சபைக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு பெரிதான ஆத்தும மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் அன்று மறுவாழ்வும் தெய்வீக சுகமும் உண்டு என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட அவ்விதமாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற இந்த வேளையிலே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபைகளெல்லாம் திறக்கப்படும்படியாய் பரிபூர்ணமாய் ஆண்டவரே முன்பு இருந்ததை காட்டிலும் மிக நேர்த்தியாய் மிக தகப்பனை ஆசீர்வாதமாய் நடந்து இருவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எங்கள் தேசத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு நதி உண்டு, அது கர்த்தருடைய தேவனுடைய நகரத்தையும் ஓ உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47:9 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அந்த நதி பாய்கின்ற எல்லா இடத்திலும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசம் முழுவதும் எங்கள் திருச்சபைகள் முழுவதுமாய் ஆண்டவரே நீங்கள் பாய்ந்து செல்லும்படியாய் உம்முடைய அக்னி ஆண்டவரே சோத்திரம் பொழிந்தருளப்படும்படியாய் ஆண்டவரே இந்த வைரஸினுடைய தாக்குதலை முற்றிலுமாய் அழித்து போட்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையில நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலே எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை சந்திக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். வெகு நாட்களாய் ஆண்டவரே தாகத்தோடு வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களுடைய கண்ணீர், அநேக ஆண்டவரே தேவதாசருடைய இரத்த சாட்சியாய் மறித்த அந்த இரத்தம் ஆண்டவரே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவரே நீர் அனுப்பினதான அப்போஸ்தலன் ஆகிய தோமாவுடைய இரத்தம் எங்கள் இந்திய மண்ணில் அன்று சிந்தப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் தேசத்திலே தகப்பனே அன்று ஆத்துமாக்கள் மனந்திரும்ப ரட்சிக்கப்பட கழுவப்பட்டு புதுவாழ்வு பெற ஒவ்வொருவரும் தகப்பனே ஒரு மிக பெரிதான சந்தோஷத்தை இந்த உலகம் தர முடியாத, இந்த உலகத்தால் எடுத்து போட முடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சபைகளும் நாங்கள் இணைந்து ஒருங்கிணைந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அன்றும் நாமம் தரிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் தேசங்களுக்காய் ஜெபிப்பதற்கு முன்பாக முதலாவது எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காய் நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை மன்னிங்க. சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்திலும் ஆண்டவரே எங்களுடைய சபைகளிலும் எங்களுடைய விசுவாச மக்களிலும் பரிசுத்தவான்களிலும் வந்த எல்லா மீறுதலுக்காக நாங்கள் மன்னனுடைய சமூகத்தில் மனஸ்தாபப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கி தேவன் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய எல்லா அநீதிகளையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிற ராஜா
அந்த இரத்தத்தோடு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை நாங்கள் அர்ப்பணித்து தருகிறோம். மனம் இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பருக்கி இடும் பொழுது குமாரனுடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிற நல்ல தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கிய குறைச்சல்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற கருத்து வேற்றுமைகள், எங்களுக்குள்ள இருக்கிறதான ஏற்ற தாழ்வுகள் மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா, ஆவியில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக, ஒரே ஊழியர்களாக, கிறிஸ்துவின் ஒரே சரீர அவயவங்களாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் தருவீராக. ஆதி அப்போஸ்தல நாட்களிலே, அந்த பெந்தகோஸ்தே நாட்களில் அவர்கள் மேல் வீட்டில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள் அப்பா. அவர்கள் கூடி வந்த இடம் அசைந்தது என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த பெந்தகோஸ்தே நாளில் உண்டான ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஒரு மனதை கெடுக்கிற, அன்பை கெடுக்கிற, ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லா சத்ருடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அத்தமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு நல்ல ஐக்கியத்தை தருகிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இந்த நாட்களில் தேசத்தில் ஆண்டவரே பெருகி வருகிற வாதைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே வாதைகள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. கொள்ளை வியாதியினுடைய தாக்கங்கள் எங்கள் தேசத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறப்பா. அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறீங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எகிப்தில் வரப்பண்ணின வாதை ஒன்றையும் நான் வரப்பண்ணேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் மறைந்திருந்தவர்களுடைய குடும்பங்களிலே, அவருடைய வாசல்களிலே வாதைகள் பிரவேசிக்கவில்லை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் மேல, எங்கள் தேவ ஜனத்தின் மேல் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் அடையாளப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஒரு விசை கத்தர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த வாதை எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அகற்றி போடும்படி கோபம் ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் உயர்த்தப்பட்டிருக்கிற சிலுவையை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல எங்கள் இந்திய தேசத்தில், எங்களுடைய ஆண்டவரே மாநிலங்களில, எங்களுடைய மாவட்டங்களில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயத்தை கட்டளையிடுக போடுகிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியின் எழும்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழும்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய எழுப்புதலின் ஆவி எங்கள் தேசத்தின் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இப்பொழுதும் கூட எங்கள் திருப்பூர் மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவ பிள்ளைகளாய், தேவ ஊழியர்களாய், சபையாராய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாமிசமான யாவரும் இடத்துல வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் முன்வைத்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற எங்கள் மாவட்டத்தில் அந்தகார கிரிகைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவை 19 பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே சங்கார தூதன் செயல் இழக்க அவனுடைய செயலுக்கு நீர் கட்டளை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே அந்த சங்கார தூதருடைய செயல்கள் நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டம் முழுவதிலும் தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு மனிதன் மீதும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் மீது இருக்கிற உம்முடைய கோபாக்கினை நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் தேசத்தின் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொன்னால் நிறுத்தப்படும், நீ கட்டளையிட்டால் எங்க தேசம் பாதுகாக்கப்படும். தெய்வமே எங்க தேசத்தின் மீது உம்முடைய கிருபை உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கோபம் எங்கள் மாவட்டத்தின் மீது எங்கள் தமிழ்நாட்டின் மீது ஆண்டவரே நிறுத்தப்படும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உண்டாயிருக்கும்படி உம்முடைய தயவுள்ள கரம் எங்களுக்காக நீட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொன்னபடியே ஆகும், நீ கட்டளையிடுகிறபடி சகலமும் நீக்கும் என்று இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் தேசத்தின் மீது இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல சபைகள் முழுமையாய் ஆராதிக்க கூடாதபடி முழுமையாய் திறக்க கூடாதபடி அடுவரே எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் உம்முடைய கிருபையினால் நீக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கவர்மெண்ட்ல இருந்து அடுவரே ஒரு ஆர்டரை பிறப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய தேசத்திலே இந்த வியாதி கொடிய வியாதி நின்று போயிட்டு என்கிற செய்தியை அரசாங்கத்தினால் வெளிப்பட முடியாகும். ஆகையினால் நீங்கள் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேசத்திலே ஒரு அறிக்கை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல எங்க தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலை நீ கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்திலே உம்மை ஆராதிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய வசனங்களை பின்பற்றுவதில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கட்டும். உமக்காக வாழுகிற அந்த நன்மையிலே ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்திற்கு இப்பொழுது நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது உம்முடைய கிருபையின் கரம் நீட்டப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய கரம் நீட்டப்பட்டு எங்கள் மீது கிருபையை நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. அடுத்ததாக கரூர் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஜெயகாந்தன் எண்ட் டைம் ப்ராஃபெட்டிக் பிரேயர் ஆர்மி சபையிலிருந்து நம்ம ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறாங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறோமான கர்த்தர் உலகச்சரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலோடு கூட இந்த நாளில் ஒரு வார்த்தையை உன் முன்பதாக வைக்கிறேன். உபாகமம் 4:30 பின்பகுதி முதல் 31 கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த கடைசி நாட்களில் நம் தேவனுடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்து திருச்சபை எடுக்கப்பட போகிற கடைசி நாட்களில் ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக முழு உலகமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்து நாம் கீழ்ப்படிவோம் என்றால் நம் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவரா தேவனாய் இருக்கிறபடினா அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த கொரோனா மாத்திரமல்ல, இன்னும் எவ்வளவு பெரிய கொடுமையான வைரஸ் கிருமிகள் வந்தாலும் அவர் நம்மை அழிக்கவும் மாட்டார். நம் பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நம்மை நிச்சயமாக அவர் பெரிய ஜாதியாக்குவார். நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின
தேவன், முற்பிதாக்களின் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த தேவன் நிச்சயமாக நம்மை நினைவு கூறுவார். சகல பரிசுத்தவான்களோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கிற பொழுது, ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பொழுது, ஜெபிக்கிற பொழுது எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் அந்த பலிபீடத்தின் பலிபீடத்தின் படியில் நிற்கிற அந்த தூதனுடைய பொற்கலசத்தில் சேரும். பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி அது பூமியின் மீது கொட்டப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-6 நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில் இந்த பூச்சக்கரத்தில் நிறைவேறும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆவியானவர் மூலமா இயேசுவின் நாமத்தினால உங்க பாதத்தில் விழுந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர், நீ இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே தேவனுடைய சத்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கவனமாய் கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ஆதி நாட்களில் காணப்பட்ட அறுவடை இல்லையே ஆண்டவரே, ஆதி நாட்களில் காணப்பட்ட அற்புத அடையாளங்கள் இன்னும் எங்கள் சபைகளில் பெருகவில்லையே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கவனமாய் கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிறோம். எஜமானனே, நாங்கள் அதமாயி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் அதமாயி கொண்டு இருக்கிறோம். இயேசு ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரே தனி மனிதனாய் புலம்பினதை போல இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே தனி மனிதராக ஊழியராக புலம்பினிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவ ஊழியர்களாகிய எனக்கு எங்களுக்கு கர்த்தர் இரக்கமையும் அடி ஜெபிக்கிறையா. நீ இரக்கமுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்க சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறையா. இன்னும் ஒரு மணி கீழே இறங்கி வர ஒப்பு கொடுக்கிறையா. பலிபீடத்தில் ஆண்டவரே சிங்காசனத்தில் இருந்து எஜமானனே இறங்கி பூமிக்கு இறங்கி வந்தவருக்காக ஆண்டவரே இன்னும் ஒரு படி ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக இறங்கி வர ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அத்தமாயி கொண்டிருக்கிறோம். எஜமானனே மனதுருகு வீராமே, கர்த்தரைகளை பரிசுத்தப்படுத்தும் அந்த பலிபீடத்தில் அக்னி ஆண்டவரே ஊழியராகிய என்ன எங்களை ஆண்டவரே தொட்டபடியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் நாங்கள் அசுத்தமாக இருக்கிறோமோ அந்தந்த பகுதியில் எல்லாம் மன திரும்புகிறோம். கர்த்தர் மனதுருகு வீராகப்பா, கர்த்தர் மனதுருகு வீராக. ஆண்டவரே ஆண்டவர் யசையாவின் நாவை தொட்டவர் எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரையும் தொட்டருளோ. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்ததாக எல்லா ஊழியர்களும் ஒருமனப்பட்டு கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபமண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஐயா சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, இசிஐ, லுத்தரன், ஆற்காடு லுத்தரன், ஆண்டவரே பிசிஐ, இசிஐ, ஏஜி, ஆண்டவரே நல்ல சமாரியன், மாரநாதா, எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்காகவும் ஆண்டவரே ஜெம்ஸ், பிளஸ்ஸிங் யூத் மிஷன், எஃப்எம்பிபி, டிஎம்பிபி, இஎம்எஸ், ஐஎம்எஸ், ஆண்டவரே எல்லா மிஷனரி ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே எல்லா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர்கள், நேயர்கள் எல்லாரையும் ஆணி வாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதில் எல்லாருக்கும் ஒரே இருந்து எழுப்புது மாத்திரமே ஒரு வாசை, ஆண்டவரே எழுப்புதல் மாத்திரமே வாசை. பூச்சக்கர பற்றி எறிவதே எங்களுடைய விருப்பமாக மாறட்டும், வேற விருப்பம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வேண்டாம். சுவாமி எங்களுக்குள்ள வேண்டாம் அப்பா. பூச்சக்கரம் பரிசுத்த ஆவியினா கிழினா பற்றி எறிவதே எங்களுடைய விருப்பமாகட்டும். அப்படிப்பட்ட ஏக இருதயத்தை, ஏக ஆவிய, ஏக பரிசுத்தத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே. அடுத்ததாக கொரோனாவுக்காக ஜெபிக்க போகிறோம். 215 கணக்கற்ற மக்களை சாகடித்துக் கொண்டிருக்கிற இந்த வயிறை முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்த இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினா, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினா அவர் உன்னை அழிக்க மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே 215 தேசங்களுக்கு
காலமோ ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவர் லட்சத்துக்கு மேலானவர்களே ஆண்டவரே எங்க தேசத்தில் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம்ப்பா வானம் திறக்கப்படுவதாக இயேசுவை நாமத்தினால் அவர் உன்னை அழிக்க மாட்டார் என்று சொன்னீரே இந்திய தேசத்தை குறித்து ஒரு கடைசி கால எழுப்புதலில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் உன்னை அழிக்க மாட்டார் என்று சொன்னீரே என் தேவனின் தேசத்தை காப்பாற்றும் இந்த கிருமி முற்றிலும் அழியணும் இந்த கிருமி முற்றிலும் அழியணும் இந்த கொரோனா வைரஸ் கிருமி ஐயோ இந்த தமிழகத்தில் இல்லாமல் முற்றிலும் அழியணும் இனி இந்திய தேசத்தில் இல்லாமல் முற்றிலும் அழியணும் இந்த பூச்சக்கரத்தில் இல்லாதபடி முற்றிலும் அழியணும் ஐயா ஆண்டவரே கொரோனா இல்லாத தமிழகம் கொரோனா இல்லாத இந்தியா கொரோனா இல்லாத பூச்சக்கரமாக எங்க தேசம் மாறணும் ஐயா எங்க தேசம் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுத்ததாக இறுதியாக வரப்போகிற அந்த மாபெரும் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் யெகோவாவோடு உடன்படிக்கை பண்ணி வானத்தில் வில்லை வைத்தவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அப்பெரிய திரளான ஜாதியாக்கினவர் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் உன் பிதாக்களுக்கு நாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார் இயேசுவின் நாமத்தினால் அந்த பின்மாறி காலத்தில் மழைக்காக ஆண்டவரே நாங்கள் எல்லாருமாக நாங்கள் எல்லாருமாக ஆண்டவரை ஒருமித்து ஆண்டவரை கையோடு கை கோத்து ஆண்டவரை தோளோடு தோல் கோத்து ஆண்டவரை எங்கள் முழங்கால்கள் இணைய உங்க பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறோம் வான திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் பரலோக பலிபீடத்தில் பற்றி இறைந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே பலிபீடம் நிரப்பினால ஆண்டவரே நீ நிரப்பி பூமி மேல கட்டப்பட ஜெபிக்கிற பூச்சக்கர கடைசி கால எழுப்புதலுக்கு ஆயத்தம் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு அக்னி பூச்சக்கரம் முழுவதும் பற்றி எறிவதாகும் ஒரு பெரிய எழுப்புதலை பின்மாறி ஆண்டவரே எல்லா தாலுகாவிலும் எல்லா மாவட்டத்திலும் ஆண்டவரே எல்லா மாநிலத்திலும் ஆண்டவரே தேசம் முழுவதும் ஊற்றப்படுவதாக ஊற்றப்பட்டுவதாக பற்றி பரம்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உடன்படிக்கையின்படியே செய்தார்களோ உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு வாக்குத்தத்த மண்ணினே தமிழகத்தில் இருக்கிற உங்களுடைய ஊழியர்களாகிய எங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வீராக கர்த்தர் நீ செய்கிறதுக்காக சோதரம் கொடாகோடி சோதரம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மன திரும்புதல் ஜெபத்தையும் அப்பா இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்தையும் இந்த வைரஸ் கிருமி அழிய வேண்டும் என்கிற ஜெபத்தையும் தேசத்தின் எழுப்புதலுக்கான மன்றாட்டையும் பரிசுத்தாவியானவரோடு துணையோடு இயேசுவின் நாமத்தினால் ஓரப்பந்த பரலோக பலிபீடத்தில் வைக்கிறோம் பரலோக பலிபீடத்தில் வைக்கிறோம் இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜபத்தில் இருந்த ஒரு தூவோ சிங்காசனத்தின் மேல அமர்ந்திருக்கிறவருக்கு நோக்கி எழும்புவதாக இயேசுவின் நாமத்தின மாற்றங்கள் உண்டாவதாக நீ செய்கிற அன்புக்காக நன்றி இயேசுவின் மூலம் தாழ்மையாக ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே Amen. Praise the Lord. முடிச்சிட்ருக்கீங்களா? வெரி குட். அடுத்தபடியாக ஈரோட்லேருந்து பாஸ்டர் ஜென்சன் அண்ட் டீம் நம்மை பெத்தனி ஃபெலோஷிப் சர்ச்சிலேருந்து நம்மை ஜபத்துக்குள்ளாக நடத்த போகிறாங்க. தொடர்ந்து நாம் உற்சாகமாக ஜெபிப்போம். Praise the Lord. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நிலம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க ஒன்று கூட வந்திருக்கிறோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை
ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதான தேவன் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் 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 ப்ரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த நல்ல நாளிலே நாம் யாவரும் ஜெபிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த நாளிலே வாதை முற்றிலும் நீங்கப்பட வேண்டும் என்கிறதான ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசம் முழுவதிலுமாக ஒரு பெரிய வாதையினாலே பாதிக்கப்பட்டு உலகமெங்கிலும் இதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நாம் தேவ ஊழியர்களாகிய நாம் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே இந்த வாதையை நீங்க வேண்டும் என்று கேட்பது நம்மீது விழுந்ததான ஒரு கடமை ஆகவே விசுவாசிகள் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து தேவ ஊழியர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை சோத்திரம் பண்ணலாமா ஹாலேலூயா 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 பரிசுத்த பிதாவே இந்த நல்ல நாளிலே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய தேசங்களிலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோய்க்காக வாதைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய காயம்பட்ட தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்ற வசனத்தின்படி தேவன் முற்றிலுமாக இந்த வாதையை நீக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உபாகமம் 28 அதிகாரத்திலே ஆண்டவரே உம்முடைய சாபத்து நிமித்தமாக இந்த வாதைகள் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் தயவாக எங்களை மன்னித்து ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த வாதைகளிலிருந்து விடுதலை தரும்படி ஜெபிக்கிறேன் இந்த வாதை உலகம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேக காரியங்களினாலே ஊழியத்திற்கு ஒரு பெரிய தடையாக இது காணப்படுகிறது ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்கள் மனம் இறங்கி இந்த வாதைகளை கர்த்தர் நீக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் எங்களுடைய தேசங்களிலே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் தெளிக்கிறோம் எங்கள் ஊழியர்கள் மீது தெளிக்கிறோம் எங்களுடைய விசுவாசிகள் மீது தெளிக்கிறோம் தயவாக மனமிறங்கி ஆண்டவரே கர்த்தர் இந்த வாதையில் இருந்து எங்களுக்கு மனமிறங்கும்படி ஜெபிக்கிறேன் எல்லா சாப கட்டுகளுக்கு கர்த்தர் விளக்குவீராக இந்த கொரோனா வைரஸில் இருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே ஜெய கிறிஸ்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன் எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே நீர் காயமானீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஊழியர்களாகிய நாங்கள் ஒன்று கூடுகிறோம் ஆண்டவரே விசுவாசிகளாகிய நாங்கள் ஒன்று கூடுகிறோம் கர்த்தர் தாமே எங்களோடு கூட நீர் மனம் இறங்கி இந்த வாதையிலிருந்து விடுதலை தரும்படி ஜெபிக்கிறேன் சீக்கிரமாக நாங்கள் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும் ஆண்டவரே சரீரத்திற்கு வேண்டியதான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் நீர் கூட்டி தரும்படி ஜெபிக்கிறேன் இந்த வாதை முற்றிலுமாக எங்கள் தேசத்திலிருந்து வெளியேற கர்த்தர் கிருபை துறவீராக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வாதையிலிருந்து பூரண விடுதலை தந்ததற்காக உம்மை கொடான கோடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை எல்லா மக்கள் மீதும் விசுவாசிகள் மீதும் ஊழியர்கள் மீதும் சபைகள் மீதும் நாங்கள் தெளிக்கிறோம் எங்களுக்காக நீர் காயமானதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை எல்லாம் மொக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ராஜா இந்த கடைசி காலங்களில் அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவரே சபையோ தன்னுடைய வேலையை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஆத்தும அறுவடைக்காக சபைகள் நிரம்புவாக சபை மூலம் ஒரு எழுப்புதல் ஆண்டவரே சபை மூலமாக ஜெபிக்க வேண்டும்
சபை மூலியமாக தேவ ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அவர்களை நல்ல விசுவாசத்தில் அவங்கள வேரூண்டு செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. 30, 60, 100 அவர்கள் பலன் கொடுக்க சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆண்டவரே அக்கம் பக்கம் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அந்த சபை ஒரு ஒளியாகவும் ஒரு உப்பாகவும் இருக்க கத்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. மீண்டும் வருகிறோம் பாதாளத்தின் ஆண்டவரே. மேற்கொள் முடியாத ஒன்று சபை மாத்திரம் மட்டுமே இந்த உலகத்தில் ராஜா. எந்த காரியத்தை கொண்டும் சபையை எந்த சக்தியை கொண்டும் அதை சத்தியத்தை கதவை அடைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நீ உறுதிபட சொல்லியிருப்பதை எங்களுக்கு மிக சந்தோஷமாய் உற்சாகமாக சபை ஒவ்வொரு சபைகளும் தமிழ்நாடு மாத்திரமல்ல ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்க அனைத்து மாநிலத்தில் இருக்க சபைகள் எழுந்து பிரகாசிக்க கத்த கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஓடி வருவார்களாக. ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சொன்னீரே. சத்தியத்தை அறியாமல் ஜனங்கள் சங்காராமாகறவங்க பார்த்துக்கோ ஆண்டவரே. இந்த சபையானது நீர் எதுக்கு நீர் அந்த சபைக்காக வருகும் பொழுது நாங்கள் முற்றிலுமாய் தயார் நிலையிலிருந்து அநேக ஜனங்களோடு திரளான ஜனங்கள் ஒரு ஆட்டை தேடி நீர் போனீர் ஆண்டவரே. அந்த விஷனோடு எங்கள் சபைகள் இந்த தேசத்தில் இந்த மண்ணில் இருக்க தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. மீண்டும் சபைகள் மேலே உம்முடைய ஆண்டவரே வல்லமையான ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. வளர வேண்டிய காரியங்கள் சத்தியத்தில் ஆண்டவரே. அநேக கல்ல உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக தேவ ஜனங்களுக்குள்ளாக நயவஞ்சகமாய் போகிறதுப்பா. அந்த சத்தியங்களை எல்லாம் ஆவியானவர் தேவையில்லாத சத்தியங்களை கேப் பண்ணி எடுத்து ஆண்டவரே நீர் என்ன சபையில் பேச விரும்புகிறீரோ அது பேசப்படட்டும். அப்பொழுது தேசம் சேமமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ராஜா நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே சபை குறித்து எங்களுக்கு கவனம் வேணும் ஆண்டவரே. சபை மேலே ஒரு பாரம் வேணும் அப்பா. அந்த ஆண்டவரே இந்த சபை என்பது இது வந்து தேவன் இயேசு ராஜா வரும்பொழுது ஆயத்தமாகப்படுகிற ஒரு காரியம். அதனால் ஒரு நொடி துளி கூட நாங்கள் அமைதியாயிராதபடி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சபைக்காக கவனமாயிருந்து செயல்படக்கத்த கிருபை செய்வீராக. ஆமேன். நாம் தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை திருச்சபை கவனமாக கரிசனையோடு கூட செய்யும்படியாக நாம் எல்லோரும் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் எல்லோரும் இந்த ஜபத்தில் இணைந்து கொள்வோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, சர்வ வளமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிற அனைத்தையும் தருகிறவர் நீர். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குப்படுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சபையார் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயத்தை மிகுந்த கவனமாக மிகுந்த கரிசனையோடு கூட செய்யும்படியாக ஆண்டவரே. போதகர் அனைவருடைய ஹிருதயமும் சுவிசேஷ பாரத்தினால் நிரப்பப்படும்படியாக ஆண்டவரே அவர்கள் திருச்சபையாரை இதற்கென்று ஊக்குவிக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்போஸ்தலர் 2:40 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ராட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்கிற உம்முடைய வசனத்தின்படி இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் தேசம் முழுவதும் நடப்பதாகனு செபிக்கிறோமப்பா. பொல்லாங்கன் எவ்வளவு தீங்கு பண்ணினாலும் அதற்கு எதிராக என் கர்த்தாதி கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாறப்பண்ணுகிற தேவ வல்லமை ஆண்டவரே தேசத்தில் இறங்குவதாக தேசத்தில் இறங்குவதாகனு நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆண்டவரே 2 Corinthians 4:4 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே எதிராளியுடைய எல்லா சூழ்ச்சிகளும் அதமாக்கப்படுவதாக. கண்கள் குருடாக்கப்பட்டு வைத்திருக்கிற எல்லா விதமான குருட்டாட்டங்கள் ஆண்டவரே இப்பொழுது நீக்கப்படுவதாக. சுவிசேஷத்தினுடைய ஒளி ஆண்டவரே பிரகாசிக்கப்படாதபடி ஆண்டவரே எல்லா குருட்டாட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே விலகுவதாக செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடுவதே இல்லை
ஆண்டவரே முதல் கடைசியாக நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லோருக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே அதை எடுத்து செல்ல ஆண்டவரே இந்த நாட்களில் பயிற்றுவிக்கப்படுவார்களாக பக்குவப்படுத்தப்படுவார்களாக அதை சிறப்பாக செய்து முடிப்பார்களாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதற்கு பிறகு ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் ஆண்டவரே ரிசல்ட்டை பார்க்கும்படியாக எல்லா திருச்சபைகளும் ஆத்தும ஆதாயத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தியை அனுதினமும் தெரிவிக்கிறார்கள் என்கிற ஆண்டவரே அந்த நல்ல செய்தி நாங்கள் கேட்கத்தக்கதாக காரிய சித்தி கர்த்தரால் வருவதாக செபிக்கிறோம். நெகேமியா தேவனுடைய தயவுள்ள நல்ல கரம் கூட இருந்து இந்த காரியங்களை சித்திக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இடிக்கப்பட்ட எல்லா அலங்கங்களும் கட்டப்படுவதாக சுவிசேஷத்தினுடைய ஒளி எல்லா பக்கமும் பிரகாசிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ராட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் யாவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வதற்காக தேவ சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் நன்மையுமாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்த போது ஆண்டவர் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களையும் ஆண்டவரே, எங்களை சார்ந்திருக்கிறான எல்லா விசுவாச குடும்பங்களையும், திருச்சபை போதகர்களையும், ஆண்டவரே சுவிசேஷ ஊழியர்களையும், அப்போஸ்தலர்களையும், தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவரை இணைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் யாவரோடும் கூட ஐக்கியமாக இருப்பதற்கு கர்த்தரங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த உலகத்திலே நாங்கள் இந்த பூமியிலே ஒருமணப்பட்டு நாங்கள் கேட்கிறதா யாவரையும் யாவையும் ஆண்டவரை எங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே நாங்கள் ஒருமணப்பட்ட எங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஊழியங்களிலே தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கர்த்தாவே, வசனம் சொல்லுகிறதன்படி ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று சொல்லப்பட்டதான இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் ஆண்டவரே ஊழியர்கள் எல்லாரும் ஆண்டவர் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க, உங்களுடைய வேதத்தில் ஐக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. விசுவாசிகள் யாவரும் ஆண்டவரே கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த பூமியிலே இருவர் ஒருவனப்பட்டு எவைகளை கட்டீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் அதை ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக ஆண்டவரே, அது கிரியைகளாய் நடைபெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே, நாங்கள் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டீரே, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த ஒற்றுமை நிமித்தம் ஆண்டவரே, தேசத்தில் ஒரு எழுப்புதலும் ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய சபையினுடைய உயிர்மீச்சி உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபைக்குள்ளே மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவரே இந்த ஐக்கியம் உண்டாகும்படியாக, இது நிமித்தம் எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை கதை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரும் மனஸ்தாபத்தோடு கூட இராதபடிக்கு, யாரும் வேறு ஒட்டி இராதபடிக்கு ஒருமன பொழுதுகளாக இருக்க கதை உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அற்புதம் ஆண்டவரே. உங்களுடைய வழிக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியாக, ஒரு மனதோடு கூட உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியின் ஒருமைப்பாட்டை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆவியிலே நாங்கள் ஒருமைப்பட்டு ஆண்டவரே துதிக்கிறவளாய் கர்த்தர் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஐக்கியம் உங்களுடைய வருகை வரையும் தான் ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி பாஸ்டர், நன்றி. அடுத்ததாக நம்மை தேனி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் இம்மானுவல் நேசராஜ் அவர்கள் ஜபத்துக்குள்ளாக நடத்த போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம முடிக்கக்கூடிய தருவாயில் வந்துட்டோம். நம்ம தொடர்ந்து ஜபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஒருங்கிணைந்த ஜபத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக
நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஆவியானவரின் இருதயத்தில் பாரப்படுத்தினதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் எல்லாரும் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18:19 நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, உங்களில் ரெண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் அவர்களுக்கு ஜெயமாய் மாறும், அந்த காரியம் அவர்களுக்கு அனுகூலமாய் மாறும், அந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதம் செய்கிறவராகவும் கிரியை நடப்பிக்க அவராகவும் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பல மாவட்டங்களில் இருக்கிற தேவ ஊழியர்கள், தேவனுடைய திருச்சபையின் குடும்பங்கள், கர்த்தருடைய தேவதாசர்கள் எல்லாரும் சபை பாகுபாடு இன்றி தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாய் இதற்குரிய பலனை இந்த தேசத்தில் நம்முடைய மாநிலத்தில் கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். எந்த முகாந்தரத்தோடு இந்த ஜபம் ஏறெடுக்கப்படும் அந்த முகாந்தரத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் அவர் நிறைவேற்ற வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். மூன்று காரியங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்று நிமிடத்தில் சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2:38 நாம் வாசிக்கிற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தான பெற வேண்டும் என்று பேதுரு திரள் கூட்ட ஜனங்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி போதிக்கிற பொழுது ஜனங்கள் 3000 ஜனங்கள் ஒரே நாளில் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பல தேவதாசர்கள், பல தேவனுடைய ஊழியர்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் இணைந்து ஒரு ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் ஒரே நாளில் கஷ்டா ப்ரேயர் பண்ணுகிறப்ப நம்முடைய தேசத்திற்கு 1000 ஜனங்கள் பாவ இருளிலிருந்து விடுதலை பெற்று மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் சொந்தங்களாய் மாறப்போகிறார்கள். ஒரு மனம் இருக்கிற இடத்துல ரட்சிப்பு இல்லாவிட்டால் மனம் திரும்புதல் உண்டாகும். ஆகையினால தான் இந்த ஜபத்தை ஆவியானவர் தேவ ஊழியர்களை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒருங்கிணை ஜெபிக்கிற பொழுது பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு முன்பாக சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்ததினால அங்கே இடம் அசைந்தது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் ஆத்தும அறுவடை பண்ணப்பட்டார்கள். அங்கினால இந்த ஜெபத்திற்கு பின்பாக ஒரு பலத்த கீழ்காற்றுகளை ஆண்டவர் அனுப்பி திரள் கூட்ட ஜனங்களை, பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பலதரப்பட்ட ஜனங்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், இந்த தேசத்தில் பிரபலமாய் தோன்றப்படுகிற மக்கள், அனைத்து மக்களையும் கர்த்தர் ரட்சிக்க அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். 2 நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4:24 நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் அதை கேட்ட பொழுது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 30:31 அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது, உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு தைரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களாம். ஆனால் கூடியிருந்த அந்த இடம் அசைந்தது, அவர்கள் வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களாய் மாத்திரம் நாம் ஜெபிக்கவில்லை, விசுவாசிகளோடு கூட இணைந்து பல சபை பாகுபாடின்றி நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே வசனத்தை தைரியமாய்
பிரசங்கிப்பதற்கு வசனத்தை தைரியமாய் போதிப்பதற்கு ஆவியானவர் பலன் தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். எங்கே தெரியுமா? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி நாம் ஜெபிக்கிற பொழுது வசனத்தை அபிஷேகத்தோடு வல்லமையோடு அற்புதங்களோடு அடையாளங்களோடு வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்க ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ரெண்டாவது, வசனத்தை தைரியமாய் போதிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். மூன்றாவது என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12:5 நாம் வாசிக்கிற பொழுது பேதுருவுக்காக சபையார் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களாம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனாய் இருந்தான். ரெண்டு கரங்களிலும் விலங்குகள் மாட்டப்பட்டவனாய் ரெண்டு போர் வீரர்களுக்கு மத்தியில் அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நான்கடுக்கு பாதுகாப்பின் மத்தியில் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறார். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சபை மக்கள் இணைந்து ஜெபிக்கிறார்கள், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த சிறை இருப்பிலிருந்து தேவ தூதன் மூலமாய் கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இந்த நாளிலும் கூட திருச்சபைகளாய் இணைந்து மெய்ப்பர்களாய் போதகர்களாய் சுவிசேஷர்களாய் அப்போஸ்தலர்களாய் இணைந்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆங்காங்கே கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்பட்டு பரம தேவனை காண்பதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அருமையான என் தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நாம் ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தின் மூலமாய் அநேக மக்கள் கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாறப்போகிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் இந்த ஒருங்கிணைந்த ஜபத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்முடைய தேசத்தில் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய பட்டணத்தில் நம்முடைய மாவட்டத்தில் நிச்சயமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப போகிறார்கள். சுவிசேஷத்தை தைரியமாய் போதிக்கிற பலனை ஆண்டவர் தரப்போகிறார். அநேக கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கி அவருடைய சபையாகிய மந்தைகளை ஆண்டவர் இணைக்க போகிறார். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்களை எழுப்பி ஆண்டவரே பட்டணங்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் தேவ ஊழியங்களை செய்கிற ஊழியர்களோடு கூட இணைந்து விசுவாசிகளோடு கூட இணைந்து திருச்சபைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது முதலாவது எங்கள் தேசத்தின் மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அழிந்து போகிற மக்களுடைய வாழ்வை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாவத்தில் சாபத்திலும் வியாதியிலும் பிசாசின் பிடியிலும் கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு உமக்குள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு ஒருவரே மெய்யான ஆண்டவர் என்பதை அவர்களை அறிந்து கொள்வதற்கு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அறிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பிடித்து கொள்ளுகிற பலனை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ரட்சிக்க கூடாத படி கர்த்தரின் கைகள் குறுகவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி எங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஜனங்களையும் தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களையும் கர்த்தர் மனம் திரும்பி ரட்சிப்பின் மந்தைக்குள்ள நீர் இழுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நல்ல ஒருமனப்பாட்டை கர்த்தர் கொடுப்பி திருச்சபைகளுக்குள்ள நல்ல தேவனுடைய ஒருமனப்பாட்டை கர்த்தர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தாபன பாகுபாடுகள் இல்லாமல் வளர்ந்த ஊழியம் சிறிய ஊழியம் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஒருங்கிணைந்து திறப்பில் நின்று எங்கள் தேசத்திற்காக தேசத்தின் ரட்சிப்பிற்காக எழுப்புதலுக்காக மன்றாடி நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில்
காணப்படுகிற உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஏழைகள் பணக்காரங்க இன்னும் தொழிலின் அடிப்படையில் வித்தியாசம் இவைகளெல்லாம் மாற்றப்பட்டு மாநில மொழிகளுக்குடைய காணப்படுகிற வித்தியாசங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு இந்திய தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அந்த ஒருமன பாட்டு ஆண்டவரே, ஒரு ஐக்கியம், ஒரு சகோதர சிநேகம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிற மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கிற இருதயம் ஆண்டவரே திருச்சபைக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் விசுவாச குடும்பங்களுக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிக உயிர் சேதங்கள் வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து கண்மணி போல காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால எல்லா மாநிலங்களிலேயோ விசேஷமாக எங்கள் தமிழ் மாநிலத்திலேயோ அந்த நோயானது முற்றிலுமாய் வேறு அறுக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக இன்னும் அதற்கான ஒரு நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் எங்கள் தேசத்தில் இருக்கிற மருந்துகள் நன்றாய் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். நல்ல பூரண சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். தேவன் மருத்துவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதை சரியாக ஆண்டவரே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அநேக உயிர் சேதங்கள் வராதபடி காக்கிற பலனை ஆண்டவர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னமும் ஆண்டவரே கிராமங்களிலிருந்தோ நகரங்களிலிருந்தோ மாநகரங்களிலிருந்தோ முற்றிலுமாய் இந்த ஆண்டவரே கொள்ளை நோயானது உம்முடைய நாமத்தினாலும் நீர் கல்வாறு சிலுவில சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலும் முற்றிலுமாய் துடைத்தெறியப்பட கர்த்தர் உதவி செய்யும். நீர் துடைத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். வெகு சீக்கிரத்தில் கொரோனா இல்லாத ஒரு மாநிலமாகவும் கொரோனா இல்லாத ஒரு தேசமாகவும் இந்தியா டிக்ளேர் பண்ணப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதனுடைய வீரியத்தை இதற்குரிய பின்னாடி இந்த கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் முறியடித்து போட்டதற்காக உமக்கு நன்றிப்பா. விசேஷமாக எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. விசேஷத்த ஒரு எழுப்புதலின் அக்னியை எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தனி நபர்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் ஆண்டவரே ஆத்துமாக்களை கடைசி நாட்களில் பல நூதனமான காரியங்களை கொண்டு வேட்டையாடுகின்றிருக்கிறாயா. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுப்புதலை அடைந்து திறப்பில் நின்று ஜெபித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க கர்த்தர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய எழுப்புதலை எல்லா திருச்சபைகளிலும் கர்த்தர் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம், மன்றாட்டின் அபிஷேகம், தாண்டவரே கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிற ஜெப பாரம் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் எழுப்புதலை பார்க்க வரைக்கும் நாங்களும் ஓய போவதில்லை. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் கிரியைகளை அனுபவிக்கிற வரைக்கும் நாங்களும் ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாய் ஜெபித்து கொண்டிருக்க உதவி செய்யும். திருச்சபைக்குள்ள ஒரு தேவனுடைய பரிசுத்தம் காணப்படட்டும். தேவனுடைய ஆண்டவரே சத்தியத்தின் வெளிச்சம் வெளிப்படையா. உண்மையோடு உத்தரவாதத்தோடு தாண்டவரே போதிக்கிற கிருபைகள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் வெளிப்படட்டாயா. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் எப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்பட்டதோ இந்த எழுப்புதல் நாட்களில் கிராமங்களிலும் நகரங்களிலும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிற இடங்களிலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைவேற்றப்பட்டு கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாட்களுக்காய் நாங்கள் கதறுகிறோம், காத்திருக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை நீர் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இப்படிப்பட்ட ஒருங்கிணைந்த ஜபங்கள் அடிக்கடி எங்கள் தேசத்தில் ஏறெடுக்கப்படவும் இந்த ஜப பாரம் அணையாதபடி திருச்சபைகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். நீங்கள் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதற்கு காரணமாக இருந்த எல்லா பரிசுத்தவான்களையும் தேவ ஊழியர்களையும் ஆசீர்வ
ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற தரிசனங்களும் ஏக்கங்களும் எங்கள் தேசத்தில் நிறைவேற்றப்பட உதவி செய்யும். தடைகள் மாறட்டும். எல்லாருடைய கரங்களும் இருதயங்களும் ஆவியும் ஒருமனப்பட்டு இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஆர்த்தர் செல்லராஜா நம்மை ஜபத்துக்குள்ளாக நடத்த போகிறாங்க. நாம் அனைவரும் அவரோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய போதகர் டீமோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜபத்திலே நாகை மாவட்டத்தின் சார்பாக இதில் கலந்து கொள்வதில் நாங்கள் சந்தோஷமடைகிறோம். எனது பெயர் ஆர்தர் செல்லராஜா. சியோன் பேராலயத்தினுடைய போதகராக இருக்கிறேன். எங்கள் மத்தியில் அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கிருபாசனம் நாகப்பட்டினம் கிருபாசன சபையினுடைய போதகராக இருக்கிறார்கள். அதே போல் பாஸ்டர் ஜோசப் அவர்கள் பாப்பா கோவிலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாகை மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 4 காரியங்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிற ஒரு பக்கம் வைரஸினுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் பலவிதமான சத்துருடைய போராட்டங்கள், இதெல்லாம் தீர்வதற்கு ஜெபிப்பதற்காய் வந்திருக்கின்றோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சில காரியங்களை சொல்லி அதற்கு பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 21:1, 6:14 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 21:1, 6:14 இப்போ நம்ம வாசிக்க கேட்கலாம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனேரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதல்களை கேட்டருளினார். கவனிங்க, தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம். ஓயாத பஞ்சம், பஞ்சம்னா எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? எவ்வளோ வேதனை! பஞ்சம்ங்கிறது தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. இவ்வளோ பெரிய பிரச்சனை. தாவீது உங்களுக்கு தெரியும், அந்தி சந்தியும் சாயங்காலம் மத்தியானம் எல்லா வேளையிலும் ஜபிக்கிறவன், தினமும் ஜபிக்கிறவன் தான் இந்த தாவீது. அப்போ ஜபம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? தேசத்தில் ஜபம் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. எல்லோரும் ஜபம் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் 3 வருஷம் பஞ்சம் தீரலை. இப்போ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். என்னையா, நாங்கள் விடாமல் ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம், ஆன்லைனில் ஜோம் பண்ணுறோம், ஆஃப்லைனில் ஜோம் பண்ணுறோம், வீட்டில் ஜோம் பண்ணுறோம், சபையில் ஜோம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலையே, 3 வருஷமாக பஞ்சமாக இருக்குது. கர்த்தர் சுரா, எதுக்காக தெரியுமா அந்த பஞ்சம்? அநியாயமாக அந்த கிபியோனியரை கொன்ற அந்த சவுலின் குடும்பத்துக்காக வந்திருக்கிறது. இப்போ அவங்கள போய் கேட்குறாங்க, ஐயா இதுக்கு பரிகாரமாக நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லையா, சவுலின் குமாரன் 7 பேரை தூக்கில் போடணுங்கிறாங்க. தாவீது சரி ஓகேன்னு சொன்னார். இப்போ என்ன நடக்குது? தூக்கில் போட்டாங்க. போட்ட பிறகு அந்த எலும்புகளை எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணின பிறகு அதற்கு பின்பு தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டருளினார். 3 வருஷமும் ஆண்டவர் ஜபத்தை கேட்கவே இல்லை. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் ஜபம் என் மடியில் வந்துருச்சு, நான் பண்ண ஜபம் திரும்ப எனக்கிட்டே வந்துருச்சு, ஜபம் உட்கிரேசிக்க முடியாதபடி தேவன் அடைத்து விட்டார். இன்றைக்கும் தேசத்தில் ஜபம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்கிறாரு.
இந்த ஏழு பேரை தூக்கில் போட்டது மாதிரி ஏழு விஷயங்களை ஒழிச்சு கட்டணும். நீங்கள் உடனே யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வேண்டாதெல்லாம் தூக்கில் போடணுமான்னு கேட்டுறாதீங்க. இது ஆவிக்குரிய ஒரு அர்த்தம். இந்த ஏழு காரியம் என்ன? இந்த ஏழு காரியத்தை நம்ம சரி பண்ணிவிட்டு அதை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தேசத்துக்காய் செய்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அந்த ஏழு காரியம் என்ன? நீதிமொழிகள் 6:16-17 வாசிக்கும்போது, நீதிமொழிகள் 16:16 இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்த பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. பாருங்க, நல்லா பாருங்க, அங்கே அந்த ஏழு பேரை தூக்கில் போட்டோன்னு தேசத்துக்காக செய்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். அந்த ஏழு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது, அதை ஒழிச்சு கட்டணும். இப்போ பாருங்க, அழகாக வாசித்தோம், 6 காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வெறுக்கிறார். அதில் முதல் காரியம் மேட்டிமையான கண், பெருமை. பெருமை அப்படியே தொடர்ந்து சொல்லிகிட்டே இது. 7வது காரியம் என்ன சொல்கிறாரு? சகோதரருக்குள்ளே என்ன பண்ணுகிறது? விரோதத்தை உண்டு பண்ண, அப்படின்னா ஐக்கியத்தை கெடுக்கிறது. ஒன்றா இருக்க விடுறதே கிடையாது. இந்த ஐக்கியத்தை கெடுக்கிற இந்த 7 காரியத்தையும் தேவன் என்ன செய்கிறாரா? வெறுக்கிறார். இந்த 7 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம், இதை நீக்கிட்டோம், இதிலிருந்து மனம் திரும்பிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக தேசத்துக்காக செய்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்பார். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும், எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். ஆகையினால 4 காரியங்களை கொடுத்துருக்கிறாங்க அருமையான பாஸ்டர் டி மோகன் அவர்கள், பாஸ்டர் சொர்ணராஜ் அவர்கள், எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மெயினாக 4 காரியத்துக்கு ஜபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் காரியம், நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த காரியத்தெல்லாம் விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்லிட்டாலே, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத அந்த வழிகளை விட்டு திரும்பினாதான் நான் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதல் குறிப்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்க போகிறோம், நீங்களும் இந்த ஆன்லைனில் பார்த்துட்ருக்குறீங்க எல்லாரும், முதலாவது காரியம் நம்ம மனம் திரும்பணும். அதாவது யோவான் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகியிருப்போம். தண்ணியும் சேர்த்துக்கிட்டாரு, நீ உங்களுக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆபத்துன்னு சொல்ல, நமக்குங்கிறார். யாக்கோபு சொல்லும்போது நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோங்கிறார், தன்னை மட்டும் தண்ணியும் சேர்த்துக்கிறார் நாம். அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மனம் திரும்பணும். சில பேருக்கு பெருமை இருக்கும், சில பேருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும், சில பேருக்கு வந்து அன்பு இல்லாமல் இருக்கும். ஆக நம்ம மனம் திரும்பணும். ஆக நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் விசுவாசிகளும் என்ன செய்யணும்? ஊரில் இருக்கவனெல்லாம் மனம் திரும்பணும்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். கண்களை மூடிப்போம், நம்ம ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் எந்தெந்த விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டி இருக்குதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கண்களை மூடி இப்போ நம்ம ஜெபிப்போம். ஃபஸ்ட்டு சீவன் அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ஜப வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே மிகுதியாய் பெருகிறது நிமித்தமாக தேசத்திலே ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியும் பலவீனங்களும் வறுமையும் ஆண்டவரே சமாதான கேடுகளும் தேசத்தில் நிறைந்து காணப்படுகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நிலைமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால், தேசத்து ஜனங்களுக்கு ஆண்டவரே விடுதலை வேண்டுமானால், சமாதானம் உண்டாக வேண்டுமானால், தேச ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவர் முதலாவது கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து தள்ளும்படியாக பரலோ தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள மனம் திரும்பலை கத்தரை உண்டாக்குவீராக ஆண்டவரே. மேட்டுமையான கண், பொய் நாவு, துராலோசனை பிணைக்கும் இருதயம், பொய் சாட்சி, சகோதரர்கள் விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இப்படிப்பட்ட அருவறுக்கத்த காரியங்களை தேவன் நீர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து தள்ளும்படியாக
ஊழியர்களாய் எங்களுக்குள்ள சபை விசுவாச பிள்ளைகளுக்குள்ள தேசத்தில் காணப்படுகிற புறஜாதி மக்களுக்குள்ள காணப்படக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து மீறுதல்களிலிருந்து பரலோகம் தேவன் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்தரங்க பாவங்களிலிருந்து ஆண்டவரே, இருமாப்பிலிருந்து பெருமையிலிருந்து ஆண்டவரே எல்லாரையும் விடுவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவினுடைய பிடியிலே கட்டப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் விடுவித்து தாரும். ஐயோ நான் அதை மன்னிப்பீராக. உம்முடைய தயவுள்ள கரங்களில் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கனமே எல்லா துமைக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்திற்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் மனந்திரும்ப கர்த்தர் உதவி செய்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ரெண்டாவது, எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கான ஜெபக்குறிப்பு, தேவனுடைய பிள்ளைகள் பல சபைகளாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், பொதுவாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஐக்கியப்பட வேண்டும். ஐக்கியப்பட பிசாசு விடமாட்டோம். இப்போ நம்ம பாருங்கள், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனதாக ஐக்கியப்படும்படி இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்ராண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே, எல்லா ஊழியர்களுக்குள்ளாலையும் ஆண்டவர் எல்லா சகோதரர்களாலையும் எங்களுக்குள்ளாலையும் ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடும்படியான எங்கள் ஜபிக்கிறப்பா. ஒரு மனதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறப்பா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் நன்மையுமானது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய ராஜ்யத்தினுடைய மகிமைக்காய் ஆண்டவரே அன்பாய் சிநேகமாய் இருப்பதற்கு கர்த்தர் நீங்கள் கிருபை செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அதுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அல்லேலூயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் எங்களுடைய பட்டணத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய், ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தும்படியான ஜபிக்கிறாப்பா. ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜபத்தை கேட்டு தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய ஐக்கியம் வரப்போறதுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்ப மூன்றாவது குறிப்பு, நாலாவது குறிப்பு, மூணாவது குறிப்பு, இந்த கொரோனா வைரஸ் ஒழிய வேண்டும். நாலாவது குறிப்பு, சபை மூலம் எழுப்புதல் வர வேண்டும். எப்படி எழுப்புதல் வரணும்? சபை மூலம் வரணும். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேங்க. ஏசியாவும் சொல்கிறார், மீகா சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். திரளான ஜனங்கள் எங்கே ஓடி வருவார்களாம்? அந்த ஆலயத்தை தேடி தான் வரப்போகிறாங்க. ஏசியா சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவான்னு சொன்னார், நடந்துச்சு. கலிலேயா தேசங்களில் ஊழியம் செய்து கடற்கரையில் மேன்மைப்படுத்துவார்னு சொல்ல முடிஞ்சது, அப்படியே நடந்துச்சு. அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார், விழுங்குவார்னு சொல்லியிருந்தார். எல்லாம் அவர் சொன்னது எல்லாம் நடந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை இப்போ நடக்க போது, விக்கிரகங்கள் கட்டோட என்ன செய்யும், ஒளியும்னு சொல்லியிருக்கிறாரு ஏசையா. அதே போல் கத்தோடைய ஆலயம்தான் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆகவே இந்த கொரோனா ஒளியினும் அடுத்தது சபை மூலம் எழுப்புதல் வரணும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த கொரோனா வைரஸ் ஒழியறதுக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆம் தகப்பனே, இந்த வாதை எங்கள் தேவ பிள்ளைகளை அணுகக்கூடாதப்பா. இந்த தேசத்தில் வந்திருக்கிற இந்த வாதை ஒழியணும் ஆண்டவரே. இந்த வாதை ஒழியணும், மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்கு. அன்னைக்கு ஆரோன் ஆண்டவரே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் உயிரோடு இருக்கிறவர்களும் செத்தவர்களுக்கு நடுவில் நிற்கும் போது வாதை நிறுத்தப்பட்டது போல நாங்கள் இப்போ உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆயிரம் பேர் இறந்து விட்டார்கள், எத்தனையோ ஊழியர்கள் கூட மரித்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஐயா, அந்த வாதை நிறுத்தப்படட்டும். அதே போல் சபை மூலம் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. திரள் திரளான ஜனங்கள் இந்த சபையை தேடி ஓடி வரட்டும் ஐயா.
ஏசாயா 60 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், கடற்கரையின் திரளான ஜனம் உன் வசமாய் திரும்பும் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுப்புதல், திரள் திரளான ஆண்டவரே ஜனங்கள் வருகிற எழுப்புதல் நாங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு சபையிலும் ஆயிரங்கள் லட்சங்கள் பெருகணும் ஐயா. கர்த்தர் அப்படிப்பட்ட சபை மூலம் எழுப்புதலை நீர் கட்டளிட போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்டதுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து ஜபிப்போம். இதில் எல்லா மாவட்டங்களும் ஜபிக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவர். ஆகினால நிச்சயமாக எல்லாரும் மனம் திரும்புவாங்க, ஐக்கியம் வரும், கொரோனா ஒளியும், சபை மூலம் எழுப்புதல் வரும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. குட் மார்னிங். புதிய நாளுக்குள்ளாக கர்த்தர் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். புதிய கிருபை, புதிய இரக்கம் உங்களுக்கு உண்டாகட்டும். இன்னும் ரெண்டு ஜபக்குறிப்புகள், ரெண்டு நபர்கள் ஜபித்த பின்பதாக நம்ம முடிக்கப் போகிறோம். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் எஸ் ஏ ராஜன் கேட் ஆஃப் ஜாயின் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஜபத்துக்குள்ளாக நடத்த போகிறாங்க. உற்சாகமாக நாம் அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அவர் நம்மேல் எவ்வளோ இரக்க நிறைந்த தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் அநேக காரியங்களை உலகத்தில் தம்முடைய சீஷர்களோடு இருக்கும்போது அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் ஜெபிக்கவும் செய்தார். அவர் ஜெப வேளையை அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருந்தார். ராச்சாமத்தில் ராம் முழுவதும் ஜெபித்தார், வனாந்தரத்தில் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், தனித்து போய் ஜெபித்தார், தன்னோடு கூட சீசர்களை அழைத்து கொண்டு போய் ஜெபித்தார். பல இடங்களிலே அதை பார்க்க முடியும். ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமில்லாததாய் மாறிவிடும். ஜெபம் ஒரு ஊழியக்காரருக்கு அவசியம், ஒரு குடும்பத்துக்கு அவசியம், ஒரு தனி நபருக்கு அவசியம், அதிகாரிகளுக்கு அவசியம், ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் மிக அவசியம். வேதம் சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உபாசித்து ஜெபிக்கும்படிக்கு வேதம் வலியுறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் அவ்வளோ முக்கியமானதாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமம் புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சோதோம் குமார பட்டணத்தை அளிக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தின போது அந்த சோதோம் குமார பட்டணத்திற்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறான். துன்மார்க்கரோடு நீதிமானையும் அளிப்பீரோ என்று சொல்லி கேட்டு ஆண்டவர் இடத்திலே ஆபிரகாம் பரிந்து பேசின காரியத்தை பார்ப்பீர்களானால், 50 நீதிமான் இருந்தால், 45 நீதிமான் இருந்தால், 40 நீதிமான் இருந்தால், 30 நீதிமான் இருந்தால் என்று சொல்லி திரும்ப 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 ஜெபிக்கிறதை பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 10 நீதிமான் அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். ஆபிரகாம் மன்றாடி ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். சொல்லப்போனால் அதுதான் அர்த்தம். இப்போது சோதோம் குமாரர் பட்டணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அக்கிரமம் பெரிதாக இருந்தது, அதை அழித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நினைத்து லோத்தை கர்த்தர் குடும்பத்தை கர்த்தர் தப்பிவித்தார். ஆபிரகாமை நினைத்தார். அப்படின்னா எதை நினைத்தார்? ஆபிரகாம் ஏன் மன்றாடினான் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். உங்கள் ஜெபம் வீணாய் போகாது, என் ஜெபம் வீணாய் போகாது, ஒரு ஊழியக்காருடைய ஜெபம் வீணாய் போகாது.
அதேபோல ஒரு தேசத்துக்காய் ஒரு நபர் ஜெபிப்பார்களேனால் ஒரு காரியத்துக்காய் ஜெபிப்பார்களேனால் அந்த ஜெபம் வீணாய் போகாது ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் பாருங்க அதை ஓமை வழியாய் ஆண்டவர் அருமையாய் பேசுகிறார் ஒரு அநீதிபதி இருந்தான் அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான் மனுஷனையும் மதிக்க மாட்டான் ஆனால் அவன்கிட்ட போய் அந்த விதவை தன்னுடைய நியாயத்துக்காய் அடிக்கடி தொந்தரவு பண்ணினபடினாலே அவன் அவளுக்கு நியாயம் செய்தானா ஒரு பொல்லாத மனுஷன் ஆனால் அவன் நியாயம் செய்வானானால் இடைவிடாமல் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவன் நியாயம் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாய் நியாயம் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சமத்து நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது அது துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணீரின் ஜெபமாக இருக்கலாம் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம் உபாசிக்கிறதா இருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் பார்வைக்கு பதில் இல்லாமல் போகலாம் ஆனால் நான் சொல்லுவேன் நிச்சயமாய் உங்கள் ஜெபம் பதிலை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் கிராமத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் உங்களுடைய சபையில் உங்கள் கிராமத்தில் நிச்சயமாய் செய்வார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்டருள்வார் இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய காரியம் ஒரு சில காரியங்களுக்காய் நான் ஜெபிக்கலாம் நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா ஜெபிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா ஒரு மனம் திரும்புதல் பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்புதல் நிச்சயமாய் தேவையான ஒரு காரியம் நிச்சயமாய் அது தேசத்தில் தேவை நம்முடைய சபையில் தேவை குடும்பங்களில் தேவை ஜனங்களுக்குள்ளாய் தேவை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் அவங்களுடைய மாற்றம் ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளாய் வர வேண்டும் கர்த்தர் சமூகத்தில் என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுவீர்களா எல்லா தெய்வ பிள்ளைகளும் பாருங்க எப்போது நாம் மனம் திரும்புகிறோமோ அப்பந்தான் ஆண்டவராகி தேவன் கிரியை நடப்பிக்க முடியும் ஆண்டு சமத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புவித்து ஆண்டு சமத்தை ஜெபம் பண்ணுவோம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் என்னோடு கூட இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என் கிராமத்தில் ஆண்டவரே என் சபையில் ஒரு மனம் திரும்புதல் வேணும்ப்பா ஒரு மனம் திரும்புதல் வேணும்ப்பா எஸ் ஹலைலூயா ஹலைலூயா அந்த சமத ஜெபம் பண்ணுங்க ஆமீன் ஹலைலூயா அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த ஒரு பெருமை இருக்கும் ஆவிக்குரிய பெருமை அதிகமாக ஜெபிக்கிறேன் அதிகமாக நான் வேதம் வாசிக்கிறேன் அதிகமாக ஊழியம் செய்கிறேன் இல்லை இல்லை உங்கள் கிருபப்பா உங்கள் கிருபை எஸ் ஹலைலூயா ஓ ஆவிக்குரிய பெருமை கூட நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் ஆவிக்குரிய பெருமை வேண்டாம் எங்கள் சபை பெரிய சபை வேண்டாம் எங்கள் சபையில் அதிகமான விசுவாசிகள் இருக்கிறாங்க வேண்டாம் எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ ராபா சந்தரபா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கட்டளை இடட்டும் ஆமே ஸ்தோத்திரம் ஆதி நாட்களில் இருந்த கிரியைகள் ஜெப வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கலாம் ஆமே வேத வாசிப்பு இல்லாமல் போயிருக்கலாம் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நின்றது குறைந்து போயிருக்கலாம் குடும்ப ஜெபம் இல்லாமல் போயிருக்கலாம் இப்போது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க ஆமே சபையாய் ஜெபி சபைக்காக ஜெபம் பண்ணுங்க ஆமை கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஆமை ஸ்தோத்திரம் ஒரு மெய் மனம் திரும்புதல் ஆமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய தேவன் ஓ அந்த மனம் திரும்புதல் சபையில் தரட்டும் ஜனங்களுக்குள்ளாய் தரட்டும் ஓ ஹல்லேலூய குடும்பங்களுக்குள்ளாய் தரட்டும் ஊழியர்களுக்குள்ளாய் தரட்டும் ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளாய் உண்டாகட்டும் ஐயா ஆதி நாட்களில் இந்த வைராக்கியம் இல்லாமல் இருக்குமே ஆனால் நீ அந்த மாற்றத்தை தருவீராக ஆமீன் ஆண்டவரே இப்போது இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிறோட இருதயங்களில் மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக
ஆண்டவரே அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ரெட்டு உடுத்து சாம்பல்ல உட்கார்ந்த போது நீனிவே பட்டணத்தை அழிக்காதபடிக்கு மனஸ்தாபப்பட்ட எங்கள் தேவ ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மனதுருங்குங்க, எங்கள் சபை மேல மனதுருங்க, எங்கள் கிராமத்தின் மேல, எங்கள் குடும்பங்கள் மேல மனதுருகுவீராக. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் மேல மனதுருகுவீராக. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க. இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இரண்டாவதாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்தில் ஐக்கியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஐக்கியம் உண்டாக வேண்டும். பாருங்கள், மிக முக்கியமான காரியம், ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் போதும், நம்ம குடும்பத்தில் ஐக்கியம் வேணும், சபைக்குள்ள விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும், ஊழியர்களுக்குள்ளாய் விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். ஆமே. ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லா ஆண்டு சமூகத்தை ஜெபம் பண்ணுவோம். ஐக்கியம் ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களே நம்மில் ஒன்றாக இருக்கும்படிக்கு ஆமேன். ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, சபைகள் ஐக்கியப்படணும்ப்பா, ஊழியர்கள் ஐக்கியப்படணும்ப்பா, விசுவாச பிள்ளைகள் ஐக்கியப்படணும்ப்பா, விசுவாசிகளுக்குள்ளாய் ஊழியர்களுக்குள்ளாய் நல்ல ஐக்கியம் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, அந்த ஐக்கியத்தை கத்த கட்டளையிடுவீராக. சபைகள் ஒன்றாக எழும்பட்டு ஒருமனப்படட்டு, ஆண்டவரே கரங்கோர்த்து நிற்கட்டு, கத்த உதவி செய்வீராக. அந்த ஐக்கியத்தினால ஒரு பெரிய காரியம் தேசத்தில் நடக்கட்டும் ஐயா. சபைகள் ஒன்றாய் ஐக்கியப்படட்டு, ஊழியர்கள் ஐக்கியப்படட்டு, விசுவாசிகள் ஐக்கியப்படட்டு. ஐக்கியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். ஐக்கியப்படுகிறது தேசம் பார்க்கட்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் ஐக்கியப்படட்டும். ஆண்டவரே கத்த உதவி செய்வீராக. இதை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐக்கியம் உண்டாவதாக. ஆமேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வீராக. இந்த வேளையிலும் ஒரு காரியத்துக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? நாம் கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு தேசம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இன்றைக்கு பயங்கரமும் பயமும் உண்டாயிருக்கிறது. அதுக்காக அது இந்த தேசத்தில் இராதபடிக்கு ஒருவரிடத்திலும் ஒரு தேசத்திலும் இராதபடிக்கு கருத்தா நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை எத்தனையோ தடவை ஜெபித்தாயிற்று, மாற்றம் வரலன்னு நீங்க சொல்லலாம். இல்லை, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டு சமூகத்தில் இப்போ நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் தரப்போகிறார். ஆண்டவராகிய தேவன் அந்த மகிமையை கட்டளையிடப் போகிறார். நான் ஜெபிப்போமா? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமே, மனுஷன் அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை கண்டுபிடித்தல்ல, கத்த சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அன்றைக்கு எப்படி ஆமை ஸ்தோத்திரம், வெட்டுக்கிளியும் பவளையும் பேனும் ஒன்றுமில்லாதபடிக்கு மோசை ஜெபித்தது போல போயிட்டோ, அந்த எகிப்து தேசத்தில் இல்லாமல் போயிட்டோ, அப்படி நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். கத்த நம்முடைய தேசத்தில் அந்த கொரோனா வைரஸ் இல்லாதபடிக்கு, COVID-19 இல்லாதபடிக்கு கத்த மாற்ற போகிறார். எல்லாம் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். கத்துடைய மகிமையும் பிரசன்னம் இப்போது கடந்து வரும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனு, உம்முடைய மகிமையினால் வல்லமையினால் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா. இது சொல்லாகும் கட்டளையிட நிற்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போது எங்கள் தேசம் சேம அடையும். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் மாற்றம் உண்டாகும். ஆண்டவரே கொரோனா வைரஸ் COVID-19 ஒன்றுமில்லாமல் போவதாக, மாற்றம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, கிருபையாயிருங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜீவன் அண்டு வந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் ஆண்டவரே சொந்தங்களை இழந்தவர்கள் உண்டப்பா, பணத்தை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்கள், பலவிதமான வேதனையான அனுபவத்தை தேசம் காணப்படுகிறது ஐயா. இறக்கம் செய்வீராக, இறங்குவீராக, எங்க தேசத்தையுமே மனது இறங்குவீராக. இயேசுவே ஒரு விசை இறங்கி அற்புதத்தை செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மாறி போவதாக. கத்த இறங்கி அற்புதத்தை செய்யுங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கத்த அப்படியே ஜபத்தை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடைசியாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்து முடிக்க போகிறோம். சபைகள் உயிர் மீட்சி அடைந்து சபைகளுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அந்த எழுப்புதல் எப்படி தெரியுமா? 5000 ஆமே 10000 என்று சொல்லி
கூட்டங்கூட்டமாய் கிராமம் கிராமமாய் சபைக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாய் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் சபைக்குள்ளாய் பெரிதாய் விளங்கும்படிக்கு ஒரு ஆண்டு சமத்தை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. உங்கள் சபை அப்படி மகிமையாய் மாறட்டும். ஒரு எழுப்புதல் உங்கள் கண்கள் காணட்டும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதல் ஆண்டவர் எங்கள் சபைகளுக்குள்ளாய் பற்றி எரியட்டும். ஒவ்வொரு சபையிலும் ஒரு எழுப்புதலை எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவர். ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும், உங்கள் கிருபை விளங்கட்டும் தகப்பனே. ஒரு எழுப்புதலை எங்கள் கண்கள் காணட்டும். சபைக்குள்ளாய் வரும்போதே ஜனங்கள் ரட்சிப்பி சந்தோஷத்தை பெறட்டும், அற்புத அடையாளத்தை பெறட்டும். உம்முடைய அன்பிலே கட்டப்படட்டும். ஆமென். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக இந்த அதிகாலையிலே நாம் ஜபத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக தென்காசி பகுதியிலிருந்து பிரதர் டி சாலமன் சார்ல்ஸ் ஷேடோ ஆஃப் த கிராஸ் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஜபத்துக்குள்ளாக நடத்த போகிறாங்க. கடைசி ஜபம் ஜபித்து நாம் முடிக்க போகிறோம். பாஸ்ட் பிரதரோடு கூட சேர்ந்து நாம் ஜபிப்போமாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரு எழுப்புதலை சந்திக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை தேசத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். நம்முடைய ஜெபத்தை இன்னும் அதிகமாய் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா? நாம் சில நிமிட நேரங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் ஜெபிக்கணும் ஒரு மெய்யான மனம் திரும்புதல், முழு எல்லைகளுக்குள்ளே கடந்து வரல், எல்லார் கண்களை மூடி ஒரு மெய்யான மனம் திரும்புதலை தேவனாகிய கர்த்தர் நாம் வாழுகிற இந்த தேசத்திற்கு, நாம் வாழுகிற மாநிலத்திற்கு, நம்ம தங்கியிருக்கிற மாவட்டத்திற்கு அவர் தரணும். நாம் எல்லாரும் அப்படி இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று நீர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறே. அந்த மெய்யான மனம் திரும்புதல் வரும்போது நான் தேசத்தை சுகமாக்குவேன், நான் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று நீர் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஊழியர்களுக்குள்ளே மெய்யான ஒரு மனம் திரும்புதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகணுமே. எல்லா விசுவாசிகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவத்தின் வஞ்சனையினாலே இன்னும் நாங்கள் கடினப்பட்டு போய் திரும்ப திரும்ப நாங்கள் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவர் சேமத்தை தரும்படிக்கு எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. தேவ ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். உலகம் சொல்லுகிற பரிசுத்தம் இல்லை, நாங்கள் பேசுகிற பரிசுத்தம் இல்லை, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், உண்டாகட்டும் ஆண்டவரே.
எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் தேவன் விரும்புகிற விதத்தில் நாங்கள் வாழாமல் ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய தவறான காரியங்களை மன்னிங்க ஆண்டவர்களே எங்களை மன்னிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் இரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கும் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் இயேசுவின் கல்வாரி இரத்தத்தினாலே அவைகள் மன்னிக்கப்படுவதாக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க நீங்கள் விரும்பாத உமக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோமே எஜமானுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றலை நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அளவு நாங்கள் ஜெபிக்கலை எங்களை தாழ்த்த வேண்டிய அளவு தாழ்த்தலை எங்களை மன்னிப்பீராக பரலோகத்தின் எஜமானன் பரலோகத்தின் தேவன் எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக எங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் எங்கள் மீறுதல்களை அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து ஒரு சேமத்தை சுகத்தை எங்கள் விசுவாசிகளுக்கு சபைகளுக்கு நீ தருவீராக சபை தலைவர்கள் மாத்திரமல்ல தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேசத்தை ஆளுகிறவர்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் திரளான பாவங்களை செய்கிறார்களே ஊழல் பெருகி கொண்டிருக்கிறது லஞ்சங்கள் பெருகுகிறது விபச்சாரங்கள் பாலியல் வன்கொடுமைகள் அருவறுப்புகள் அசுத்தங்கள் எங்கள் தேசத்தில் நிரம்பி கொண்டிருக்கிறது இரத்த பழிகளால் எங்கள் தேசம் நிரம்பி கொண்டிருக்கிறது ஆண்டவரே இந்த பாவங்கள் மன்னிக்கப்படணுமே இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணுமே இந்த தீமையான காரியங்கள் மன்னிக்கப்படணுமே இயேசுவின் இரத்தம் எங்கள் பாவங்களை மன்னிக்கட்டும் தேசத்தின் தலைவர்களுடைய அக்கிரமங்களை இயேசுவின் இரத்தம் கழுவட்டும் ஒரு விசை இறங்குவீராக ஒரு விசை இறங்கி அற்புத செய்வீராக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த தேசத்திற்கு நீ சேமத்தை தருவீராக ஆண்டவரே மெய்யான ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகட்டும் இளைய குமாரன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டிற்கு வந்ததை போல உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் இன்னும் ஞானமுள்ளவர்களாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இயேசுவின் முகத்தை நாங்கள் தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் எங்களை கழுவி தூய்மையாக்கி பரிசுத்த பாதையிலே தொடர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆமென் கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நாம ஜெபிக்கணும் விசுவாசிகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே அன்பு ஐக்கியம் பெருகணும் ஒருமனம் உண்டாகணும் கர்த்தர் அதை செய்யும்படிக்கு நாம தொடர்ந்து கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம் தேவனே இன்னும் ஒரு விசை நாங்கள் கிட்டி சேருகிறோம் இன்னும் ஒரு விசை கிருபாசன தண்டையிலே நெருங்கி வந்து முடிய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே ஐக்கியம் பெருகணுமே இன்றைக்கு வேலி உடைந்திருக்கிறதப்பா பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை சபைகளுக்குள்ளே இருக்கிறது இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அன்பிலே ஐக்கியத்திலே ஆண்டவரே நாங்கள் பெருகுவதற்கு உதவி செய்வீராக எல்லா ஊழியர்களுக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக ஒருமனம் உண்டாவதாக ஒருமனம் உண்டாகியது பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் எல்லா விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் உண்டாகணுமே ஒருமனம் உண்டாகட்டும் தேவ அன்பு எல்லா இருதயங்களிலே ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும் அறிவிக்கட்டாத கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் அறிந்து கொண்டு எல்லாரையும் நேசிக்க உதவி செய்யப்பா சபைகள் பாகுபாடு இல்லாமல்
அந்த சபை இந்த சபை அந்த சபை விசுவாசி என்று நாங்கள் எங்களுக்குள்ளே பிரித்து கொள்ளாதபடிக்கு எங்களுக்குள்ள நாங்கள் தனிமைப்படுத்தி ஓடாதபடிக்கு தகப்பனாகிய தேவனுக்கு இருக்கிற ஒரே மந்தை என்பதை அறிந்து ஐக்கியப்பட அன்பிலே பலப்பட ஒரு மனதிலே பெருக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் யோவான் 17:11 ஜெபித்ததை போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தீரே அப்படி போல நாங்களும் ஜெபிக்கிறோம் வாஞ்சிக்கிறோம் ஒரு ஐக்கியம் பெருகட்டும் அன்பு பெருகட்டும் ஒரு மனம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் மேல்வீட்டறையிலே ஒரு மனப்பட்டு கூடி வந்தபோது ஒரு அக்கினி இறங்கி வந்ததையா பின்மாறி ஊற்றப்பட்டதை போல இந்த கடைசி நாட்களிலே ஊழியர்கள் ஒரு மனப்பட்டு கூடி இன்னும் ஜெபிக்க உதவி செய்வீராக விசுவாசிகள் சபைகள் ஒரு மனப்பட்டு கூடி தேவ பிரசன்னத்திலே ஜெபிக்க உதவி செய்யணுமே எல்லா பிரிவினையின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக பிரிவினையின் ஆவிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிரிவினைகளை கொண்டு வந்து போராட நினைக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் மனுஷீக வல்லமைகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அவைகள் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக அன்பு பெருகட்டும் ஐக்கிய பெருகட்டும் இயேசுவை பிதாவும் ஒன்றாய் இருந்ததை போல உம்மை போல நாங்கள் ஒன்றாய் இருக்க ஒரு மனைப்பாட்டிலே தேறினவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பு ஐக்கியம் சமாதானம் இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்களுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரபடியே நீ ஐக்கியத்தை தருகிறீர் ஒரு மனதை தருகிறீர் இன்னும் ஒரு மனப்பாட்டிலே தேறி நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்ய போகிறீர் எங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் நீ ஜெபத்தை கவனிக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆமென் அப்படியே நாம ஜெபிக்க போகிறோம் எல்லா சபைகளிலே ஒரு எழுப்புதல் வரணும் நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு தடைபட்டு இருக்கிறது நிறைய சுவிசேஷ ஊழியங்கள் செய்ய முடியாதபடிக்கு ஒரு தடை ஒரு ஒடுக்குதல் இருக்கிறது அவைகள் மாறணும் எல்லா சபை தலைவர்களை கர்த்தர் பயன்படுத்தணும் ஆமே இன்னும் நாம ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம் பரலோகத்தின் தேவனே சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்கிறவரே ராஜரீகம் பண்ணுகிறவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்திற்கும் அறிவிக்கப்படும் சொல்லப்படும் பூமி எங்கும் அறிவிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடியே இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இருக்கிற தடைகள் மாறுவதாக சபைக்குள்ளே அநேக ஊழியங்கள் நடப்பதற்கு இருக்கிற தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளை உடைப்பீராக பயங்கரமான பராக்கிரமசாலியே தடைகளை நீக்கி போடுகிற தேவனே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர்களே உம்முடைய ஆவினாலே ஆகட்டும் சுவிசேஷ ஊழியத்துக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சபைக்குள்ளே நிறைய ஊழியங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு இந்த நாட்கள் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக தேசம் முழுவதிலும் தமிழ்நாடு முழுவதிலும் நாங்கள் இருக்கிற எங்கள் மாவட்டம் முழுவதிலும் அந்த வல்லமை வெளிப்படுவதாக தடைகள் மாறட்டும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க ஒரு திறந்த வாசல் உண்டாவதாக எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ எங்கெல்லாம் சபைகள் இல்லையோ அங்கே திறந்த வாசல் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக
உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சுவிசேஷத்தின் வாசலை ஒருவரும் தடுக்க முடியாது என்பதை அறிந்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தடைகளை மாற்றுவீராக, எல்லா திருச்சபை தலைவர்களை பயன்படுத்துவீராக, எல்லா சபை தலைவர்கள் மேல அந்த பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எல்லா சபை தலைவர்கள் எல்லா ஊழியர்கள் மேல ஊற்றப்படுவதாக, அது எல்லா தனி நபருக்குள்ளே அப்படி பரவுவதாக, எல்லா சபைகளுக்குள்ளே அக்னி இறங்குவதாக, பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக. சகரியா 10:1 இயேசுவின் நாமத்தில் பின்மாறி மழைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அக்னியை போட வந்தவரே, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற தேவனே, இந்த அக்னி ஊழியர்கள் மேல விசுவாசிகள் மேல போடப்படுவதாக, ஒரு அக்னி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. அந்த அபிஷேக ஊழியர்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும், பின்மாறி உண்டாகட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும், ஆதி திருச்சபையில நடந்த அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அடையாளங்களை அற்புதங்களை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி எல்லாரும் ஒரு நம்முடைய கண்களை மூடி, இந்த கொரோனா என்கிற தீமை அழியணும், அது எல்லா இடத்திலும் இன்றைக்கு பரவுகிறதை போல இருந்தாலும் ஆண்டவர் அதை அழித்து போடுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே, நாம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, கொரோனா என்கிற அந்த தீமை இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படுவதாக, அந்த விஷத்தன்மை அழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படுவோம். இந்த தேசம் ஒரு சேமத்தை காணட்டும் ஆண்டவர்கள். அந்த விஷத்தன்மையை அழிப்பீராக. அந்த வைரஸ் கிருமி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அந்த தீமை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அந்த வாதையை அப்புறப்படுத்துவீராக. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறபடியால் இந்த தீமையை வாதையை கர்த்தர் நிறுத்தி போடுவீராக. இந்த தீமை முழு தேசத்தில் வேர் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி எல்லாம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நிச்சயமாய் காண்போம். இந்த தேசம் தேவனை, மெய்யான தேவனை அறியும். ஒரு சேமத்தை ஆண்டவர் தருவார். அவருடைய நாம மகிமைப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் இந்த 2 நாட்கள், சனிக்கிழமை ஜெபித்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை துவங்கி இப்பொழுது திங்கக்கிழமை அதிகாலை வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்க போகிறார். நிச்சயமாக நாம் ஜெபித்த இந்த முக்கியமான ஜெபக்குறிப்பு, கொரோனாவினுடைய வீரியத்தை கர்த்தர் சீக்கிரமாக நீக்கப் போகிறார். சபையிலே எல்லா தளர்வுகளும் உண்டாக போகிறது. எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், நம்ம எல்லாரும் மனம் திரும்பி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபை, புதிய இரக்கம், புதிய தயவை கர்த்தர் தாமே கட்டளிடுவாராக. மீண்டுமாக நாளை மாலை, அதாவது இன்றைக்கு மாலை, திங்கக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நாம் தொடர்ந்து கடைசி இந்த 3வது நாள் ஜெபத்தை முடிக்க இருக்கிறோம். தயவுசெய்து எங்களோடு கூட நீங்கள் கலந்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் மகா பிரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ கிரேட் நைட்.